இப்போது ஒரு வேத பகுதியை வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து போவோம். வாசிப்பதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாகம் சங்கீதம் 1:1 துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். வாசிப்பதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேதபாகம் முடியும். 1:6 கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். இந்த 1 திறவுகோல் வசனமாக 6 நாம் எடுக்க முடியும். 6 இரண்டு வழிகளை பற்றி பார்க்கிறோம். நீதிமான்களின் வழி, துன்மார்க்கரின் வழி, இல்லாவிட்டால் அவபக்தி உள்ளவர்களின் வழி. அவபக்தி உள்ளவர்களின் வழி. பிரியமானவர்களே, நீதிமான்களின் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவபக்தி உள்ளவர்களின் வழியோ அழியும். ஒரு வழி ஆசீர்வாதத்திலே முடிவடைகிறது, இன்னொரு வழி அழிவிலே முடிவடைகிறது. நீதிமான்களின் வழி ப்ராஸ்பர்ஸ், அவபக்தி உள்ளவர்களின் வழி பெரிஷஸ். ஒரு வழி ஜெயமாய் முடிகிறது, இன்னொரு வழி தோல்வியாய் முடிகிறது. இந்த அவபக்தி உள்ளவர்களுடைய வழி, அந்த வழியினுடைய முடிவு 4:5 வாசிக்கிறது. துன்மார்க்கரோ, அங்கே துன்மார்க்கர் என்ற சொல் நாம் அறிந்திருக்கிறது போல விக்கெட் என்பதை விட அன்காட்லி, தேவ பயம் இல்லாதவர், அவிசுவாசிகள் அல்ல, தேவனை பற்றி அவ்வளவு பயம் இல்லாதவர், தேவ பக்தி இல்லாதவர், அவபக்தி உள்ளவர், தேவ பக்தி இல்லாதவர், அன்காட்லி, ஒரு பக்தி வாழ்க்கை இல்லாதவர். பக்தி இல்லாதவர்களோ, இல்லாவிட்டால் அவபக்தி உள்ளவர்களோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் அவபக்தி உள்ளவர்கள் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பது இல்லை, நிலை நிற்பது இல்லை. இன்றைக்குள்ள செய்திக்குரிய தலைப்பு பாக்கியவானின் பாக்கியங்கள். பாக்கியவானின் பாக்கியங்கள் 2 பார்க்கிறோம். 1, பாக்கியவானின் இல்லாவிட்டால் நீதிமானின் வழி. இன்னொன்று, பாக்கியவானின் இல்லாவிட்டால் நீதிமானின் பாக்கியங்கள். 1 வாசிக்கிறோம். 1-2 சேர்த்து வாசிப்போமானால், துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நிற்காமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். Blessed is the man. அங்க சாதாரண மனுஷன் என்ற சொல்லை பயன்படுத்தியிருக்க. யார் பாக்கியவான்? ராஜா பாக்கியவானா? அரசியல் தலைவர்கள் பாக்கியவான்களா? ஒரு மாநிலத்தினுடைய முதல் மந்திரி அவர்களை தான் பாக்கியவான்கள் என்று சொல்ல முடியுமா? பெரிய பெரிய தொழில் நிபுணர்கள்,
அவர்களை பாக்கியவான்கள் என்று சொல்லலாமா? புகழ்பெற்ற திரை உலக நட்சத்திரங்கள், விளையாட்டு உலக நட்சத்திரங்கள், இவர்களில் எவர்களை நாம் பாக்கியவான்கள் என்று சொல்ல முடியும்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே நாம் பார்க்கிறோம், மனுஷன், சாதாரண ஒரு மனுஷனை பற்றி சொல்லுகிறார். அந்த மனுஷன் பாக்கியவான், சாதாரண மனுஷன்தான். Blessed is the man. அப்போ மனுஷன் பாக்கியவன் என்றால், அந்த பாக்கியம் என்ற சொல் ஏதோ ஒரு ஆசீர்வாதம் பெற்றவன் என்றல்ல. அந்த பாக்கியம் என்ற சொல் என்வியபிளி ஹாப்பி, நாலு பேர் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு மகிழ்ச்சி உள்ளவன். அவனுக்கு பணம் இருக்கா, படிப்பு இருக்கா, அந்தஸ்து இருக்கா, இல்லை நாலு பேர் அவனை பார்த்தால் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு அவன் மகிழ்ச்சி உள்ளவன். அந்த சொல் எபிரேய மொழியிலே பன்மையை குறிக்கிறது. பாக்கியங்கள், அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள், நன்மைகளை பெற்ற நீதிமானுடைய வழி ஒரு மனுஷனை பாக்கியம் பெற்றவனாக மாற்றி விடுகிறது. அவன் பாக்கியம் பெற்றவனாக இருக்கிறான். இந்த நீதிமானுடைய வழி என்ன, நீதிமானுக்குள்ள ஆசீர்வாதங்கள் என்ன? 5:5-10 குறிப்புகள். நீதிமானுடைய வழி, 1-2 வசனங்களில் 5 குறிப்புகளை பார்க்க. அந்த வழியினால் உள்ள பாக்கியங்கள், 3 வசனத்தில் 5 குறிப்புகளை பார்க்க. நீதிமானுடைய வழி என்று சொல்லும்போது, நீதிமான் செய்யாத, செய்ய மாட்டாத, செய்ய செய்யாமல் இருக்கிற 3 காரியங்கள், நீதிமான் செய்கிற 2 காரியங்கள், அதான் அவனுடைய வழி. அதனாலே அவனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். முதலாவதாக 1 வசனத்தில் வாசிக்கிறோம், நீதிமான் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். அது மூல பாஷையில் எப்படி இருக்கிறது? பாக்கியவான் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்க மாட்டான். பாக்கியவான் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்க மாட்டான். இல்லாட்டால் அவபக்தி உள்ளவர்கள், தேவ பக்தி இல்லாதவர்கள், தேவனற்றவர்கள், இந்த இறை உணர்வு இல்லாதவர்கள், அவர்கள் வழியிலே, அவர்கள் ஆலோசனையில் நடவாதவன் பாக்கியவான். நம்முடைய வாழ்க்கையிலே பல சூழ்நிலைகளிலே நமக்கு ஆலோசனை தேவைப்படுது. ஒரு திருமணம் வருகிறது, எங்கே பெண் எடுக்கணும், எப்படி பெண் எடுக்கணும், எப்படி போய் பார்க்கணும், எப்படி ப்ரொசீட் பண்ணணும், நமக்கு ஒரு ஆலோசனை தேவைப்படுகிறது. வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளிலே நமக்கு ஆலோசனை தேவைப்படுகிறது. ஒரு நெருக்கடி வருகிறது, ஒரு பிரச்சனை வருகிறது, யாரோ நமக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டும், ஆலோசனை தேவைப்படுகிறது. ஒரு பொருள் வாங்க வேண்டும், ஒரு கார் வாங்க வேண்டும், யார்கிட்டயும் ஆலோசனை கேட்டு இந்த கார் வாங்கலாமா வாங்கக்கூடாதா, ஒரு பைக் வாங்கணும், ஒரு கம்ப்யூட்டர் வாங்கணும், ஒரு ஃபோன் வாங்கணும், இல்லை குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, கணவன் மகளை போட்டு அடி அடின்னு அடிக்கிறான், இது என்ன செய்யறது? ஒரு ஆலோசனை தேவைப்படும். இல்லை மருமக மகனை கவனிக்கவே மாட்டேங்கிற, அவன் பாட்டால் தாய் வீடு தாய் வீடுன்னு போயிட்டு அவனுக்கு சாப்பாடு கூட போட மாட்டேங்கிறான், வீட்டில் சண்டை சண்டை, அந்த பையன் நிம்மதியே இல்லாமல் இருக்கிறான். இப்போ அவனுக்கு ஒரு ஆலோசனை சொல்ல வேண்டும். பல சூழ்நிலைகளிலே நமக்கு ஆலோசனை தேவைப்படுது. இங்கே தான் நீதிமானுடைய வழியை நம்ம பார்ப்போம். நீதிமான் இந்த சூழ்நிலையில் என்ன செய்வான், என்ன செய்ய மாட்டான், அதில் ஒரு 3 குறிப்புகளை சொல்லுகிறேன், குறித்து கொள்ளுங்கள். முதலாவது, இந்த ஆலோசனை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது தான் அந்த ஆலோசனைப்படி நடக்கிறோம். இப்போ போய் டாக்டரை பாருன்னு யாரோ சொல்கிறாங்க, பார்க்க போகிறோம். போலீஸுக்கு போகணும்னு யாரோ சொல்கிறாங்க, போலீஸுக்கு போக போகிறோம். அந்த இடத்துல பதிவு பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க, பதிவு பண்ண போகிறோம். ஏதோ ஒரு சேஞ்ச் செய்து போடுங்க, சீக்கிரத்தில் கல்யாணம் ஆயிருன்னு யாரோ ஒரு ஆலோசனை சொல்கிறாங்க, சேஞ்ச் செய்து போடுறோம். அது கருவை கலைச்சிருங்கன்னு சொல்கிறாங்க, கலைச்சிருங்க. ஏதோ ஒரு ஆலோசனை வருது, அந்த ஆலோசனை நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோம்.
அந்த வழியிலே நாம் நடக்கிறோம். அந்த ஆலோசனை ஏற்றுக்கொண்டபடியினால் தான் அதன்படி நடக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய அவுட்வேர்ட் பிஹேவியர் இஸ் பிகாஸ் ஆஃப் தி இன்வேர்ட் கிரேஸ். ஏன் அப்படி நடக்கிறோம்? ஏன் போய் கருகலைக்கிறோம்? யாரோ சொல்கிறாங்க அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், நீ இதுக்கு மேலே பிள்ளை பச்சு பார்த்துக்க முடியாது, ஏதோ நீ இருக்கிற பிள்ளைகளை காப்பாற்றணும்னு ஒரு ஆலோசனை தருகிறார். அந்த ஆலோசனையை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறபடினாலே அதை செய்கிறோம், அப்படி நடக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய செய்கைக்கெல்லாம் உள்ள முக்கியமான காரணம் அந்த ஆலோசனைகளை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறபடியினால் நாம் நடக்கிறோம். ஆலோசனை தருகிறார்கள், எல்லா ஆலோசனையும் நம்ம ஏற்றுக்கொள்வதல்ல. நமக்கு சில ஆலோசனை பிடிச்சிருக்கு, சரின்னு தெரியுது, நல்லதுன்னு நினைக்கிறோம், அதனால் அந்த ஆலோசனையின்படி நம்ம நடக்கிறோம். ஆனால் நீதிமான், ஒரு பாக்கியவான், நீதிமான் என்று சொல்வதை விட பாக்கியவான் என்ன செய்வான்? மூன்று காரியங்கள். முதலாவது, டிசர்னிங் தி அன்காட்லி. எனக்கு ஆலோசனை சொல்லுகிறவன் யார்? அவன் இறைபக்தி உள்ளவனா? பிரியமானவர்களே, அவன்றது தேவபக்திக்கு ஏதுவான ஆலோசனை வருமா? யார்கிட்ட ஆலோசனை கேட்க? அவங்களுக்கு இறை நம்பிக்கை இருக்கா? ஒரு ஆன்மீகத்திலேயாவது ஈடுபாடு இருக்கா? இல்லை நம்ம கர்த்தருக்கு பயப்படுறது போல் அவங்க பயப்படுறாங்களா? அவங்களுக்கு கர்த்தருடைய வேதம் தெரியுமா? கர்த்தருடைய நியமம் தெரியுமா? அவங்க எனக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறாங்க, இதை செய்ய, இதை செய்யாத, இங்கே போகாத, இப்படி உடுத்து, கல்யாணத்துக்கு இப்படி செய், கல்யாணம்லாம் இருக்க எப்படியாவது ஒரு பட்டாது வாங்கிக்கோ, இல்லை கொஞ்சம் நகை கேளு, நகை தான் போட மாட்டேங்கிறாங்களே, டௌரி கேளு, ஏதோ ஒரு ஆலோசனை சொல்கிறாங்க. சொல்லுகிறவர்கள் தேவபக்தி உள்ளவர்களா? நீ பாக்கியவானாக இருக்க வேண்டும் என்றால், நீ பாக்கியவானாக இருப்பாயானால், முதலாவது உனக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்களை நீ அறிந்திருப்பாய். எனக்கு யாரிடத்திலிருந்து இந்த இக்கட்டான நேரத்தில் ஆலோசனை வருகிறது? சாலமோனுடைய பையன் ரெகோபயாம், அவனுக்கு ஆலோசனை வருகிறது. நாட்டில் ஒரு தீர்மானம் எடுக்கணும், முதியோர்களெல்லாம் இன்று போய் நாளை வான்னு அனுப்பி வச்சிடணும். அங்கே நல்ல இறை நம்பிக்கை உள்ளவர்களுடைய ஆலோசனை எடுப்பதை பார்க்கிலும், பிரியமானவர்களே, தன்னுடைய வயதுக்கு ஒத்தவர்கள்ட்ட ஆலோசனை கேட்குறான். கடைசியில் அந்த சாம்ராஜ்யமே ரெண்டாக உடைந்தது. சாலமோனுடைய மகிமையான சாம்ராஜ்யம் அவனுடைய மகனுடைய நாட்களில் ரெண்டாக உடைந்த காரணம் அவனுக்கு ஆலோசனை. நீ யாரிடத்துல ஆலோசனை கேட்கிறாய்? ஒரு பாக்கியவான் முதலாவது ஆலோசனை கேட்கிற ஆளை அறிந்திருப்பான். யார்கிட்ட நான் ஆலோசனை கேட்கிறேன்? யார்கிட்ட ஆலோசனைக்காக போகணும்? யார்கிட்ட கர்த்தருடைய ஆவி இருக்குது? யாரிடத்துல கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது? யார் எனக்கு சரியான ஆலோசனையை தருவார்கள் என்று அறிந்திருக்கிறவன் பாக்கியவான், பாக்கியவான் அறிந்திருப்பான். அறிந்திருக்கிறவன் பாக்கியவான், பாக்கியவான் அறிந்திருப்பான். அப்போ அவனுடைய வாழ்க்கை நெறிமுறை, ஒரு சின்ன காரியத்துக்கு ஆலோசனை கேட்கும்போது யார் இடத்துல அந்த ஆலோசனையை கேட்கலாம் என்று அறிந்திருப்பான். பிரியமானவர்களே, அவனிடத்துல கர்த்தருடைய வார்த்தை உண்டு, நாம் போய் கேட்போம். அவனிடத்துல கர்த்தருடைய வார்த்தை உண்டு, அவன் எனக்கு ஆலோசனை சொல்லுவான். இரண்டாவது, அவன் அவபக்தி உள்ளவருடைய ஆலோசனையில் நடக்க மாட்டான். ஆங்கிலத்தில் டசன் வாக் இன் தி கவுன்சில் ஆஃப் தி அன்காட்லி. அந்த கவுன்சில், அந்த ஆலோசனை காட்லியா அன்காட்லியா? கேட்குறாள் தேவபக்தி உள்ள மனுஷனாக இருப்பான், சாரி சொல்கிறாள், ஆனால் அந்த பக்தி உள்ளவன் சொல்லுகிற ஆலோசனை காட்லியா அன்காட்லியா? அடுத்தல அதை யோசிக்கணும். அவன் விசுவாசி தான், ஆனா விசுவாசி சொல்லுகிற ஆலோசனை அது தேவ பக்திக்கு ஏதுவான ஆலோசனையா, இல்ல அந்த விசுவாசி சொல்லுகிற ஆலோசனையே தேவ பக்திக்கு ஏதுவில்லாத ஆலோசனையா? ஒரு பிள்ளைக்கு திருமணம் தடைபடுது, சிலர் சொல்றாங்க அது ஒரு மாயை, நகை இல்லாததுனால தான் திருமணம் தடைப்படுது,
என்னை கூட சில பெற்றோர் வந்து சொல்லுவாங்க, எல்லாம் நகை கேட்டு வர்றாங்க, ஒரு செயின் போட்டால் முடிஞ்சிடும். ஏன்னா செயின் போட்டவங்களுக்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்சிடுச்சா? இந்த பத்திரிகைகளில், கணினியில், வலைதளங்களில் இந்த திருமணத்துக்காக பதிவு செய்திருக்கவங்க எல்லாம் நகை போடாதவங்களா? பிரியமானவர்களே, நிறைய பேருக்கு இது ஒரு மாயை. ஒரு செயின் போட்டால் நடந்துடும் அப்படி. அப்போ ஒரு தேவ பக்தி உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க அப்படி நினைக்காதீங்க. இங்கே செயின் போட்டிருக்க எத்தனையோ பேருக்கு திருமணம் ஆகாமல் இருக்குது. இந்த திருமணம் ஆபதும் ஆகாததும் ஒரு சங்கிலியினால் இல்லைங்க, சோகம் பண்ணுவோம். ஒரு உதாரணம் எடுத்து காட்டுவாங்க, பாருங்கள் அந்த சபையில் அந்த பொண்ணு செயின் போடல அதுக்கு ஆயிடுச்சு, இந்த பொண்ணு செயின் போடல இதுக்கு ஆயிடுச்சு, இந்த பொண்ணு இவ்வளோ பெரிய சரடு போட்டிருக்கு அவளுக்கு இன்னும் ஆகலை பார்த்தீங்களா, சொல்லுவாங்க ஒரு ஆலோசனை. சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் செய்வார். சிலருக்கு ஆகுது, சிலருக்கு ஆக மாட்டேங்குது, ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு உற்சாகப்படுத்துவாங்க. இப்போ சிலர் என்ன சொல்லுவாங்க, ஆமாம் ஆமாம் செயின் போட்டால் நல்லதுவா, நானே உனக்கு வாங்கி தரேன், வாங்கி போடு அப்படி. அப்போ தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம், ஊழியக்காரர்களாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் கொடுக்கிற ஆலோசனை தேவ பக்திக்கு ஏதுவான ஆலோசனையாக இருக்கிறார். Blessed is the man that doesn't walk in the counsel of the ungodly என்பது அவபக்தி உள்ளவருடைய ஆலோசனையிலே நடக்க மாட்டேன் என்பது மாத்திரமல்ல, அந்த ஆலோசனை அவபக்திக்கு ஏதுவான பக்திக்கு மாறான ஆலோசனையாக இருந்தால் நடக்க மாட்டான், அவன் தான் பாக்கியம். சில நாட்களுக்கு முன்பாக ஒரு மூத்த ஊழியரை பற்றி ஒரு செய்தி கேட்டு, அந்த மூத்த ஊழியருடைய மகளுடைய திருமணத்துக்காக அவர்கள் ஜெபித்து கொண்டு பார்த்து கொண்டிருந்தார். ஒரு நல்ல இடம் வந்தது, அதுவும் ஊழியம் செய்கிற ஒரு குடும்பம், நல்ல வசதியான பணக்கார குடும்பம், ரெண்டு குடும்பத்துக்கும் பிடித்து விட்டது. ஊழியம் செய்கிற அந்த குடும்பம் மாப்பிள்ளை விட்டா ஒரே ஒரு செயின் போடுங்கன்னு கேட்குறாங்க. இவங்க செயின் போடாமல் தன்னுடைய பிள்ளைய வளர்த்துட்டாங்க. இவருக்கு இப்போ என்ன பண்ணேன்னு தெரியல, அந்த குடும்பம் ரொம்ப பிடிச்சிருக்கு. பல மூத்த ஊழியர்கள்ட்ட போய், பெந்தைகோஸ்த ஊழியர்கள், அதுவும் நகை போடாத ஊழியர்கள்ட்ட போய் கேட்குறாரு, இப்படி என் பிள்ளைக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, ஒரே ஒரு செயின் போட, அதில் என்ன பாஸ்டர் போடுங்க பாஸ்டர், அப்புறம் கலத்திக்கு வாங்க, சும்மா போடுங்க பாஸ்டர், ஒரு ஆலோசனை தர, அப்புறம் எல்லாம் மாறிடும். ஆலோசனை கொடுப்பாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், இப்படி முடியட்டும், ஏதோ ஒரு நல்லா நடக்கட்டும், ஆலோசனை கொடுக்குறாங்க. ஏறத்தாழ இத்தனை ஆண்டு வைராக்கியமாக இருந்தவர் இந்த ஆலோசனைகள்லாம் கேட்டு மாறுற நிலைக்கு வந்துட்டார். அப்போ ஒரு கூட்டத்துக்கு போகிறார். இவருடைய சூழ்நிலை கொஞ்சமேனு அறியாத ஒரு பாஸ்டர், கன்னியாகுமரியிலேருந்து வந்தவர், சத்தியத்தை பற்றி, பெந்தேகோசை அனுபவத்தை பற்றி, அந்த ஆதி பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை முறையை பற்றி, அவருடைய பரிசுத்தவான்களுக்கு ஒரு விஷய ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்தில் நாம் உறுதியாக இருப்பதை பற்றி அந்த செய்தியை கேட்கிறார். அந்த செய்தியை கேட்ட உடனே மனம் உடையும், ஐயோ நான் தவறு செய்யிருந்தேனே, ஆண்டவர் என்னை காப்பாத்திட்டாரே என்று சொல்லி, திருமணம் ஆனாலும் சரி ஆகவிட்டாலும் நாங்கள் நகை போட மாட்டோம், நீங்கள் வேணா ஏற்றுக்கோ, நகை போட்டால் தான் ஏற்றுக்கொள்வோம் என்று அவர்கள் வைராக்கியமாக இருக்கும்போது, ஒரு நகைக்காக உலக அலங்காரத்துக்காக அவர்கள் அவ்வளவு வைராக்கியமாக இருக்கும்போது, நான் ஏற்றுக்கொண்ட சத்தியத்துக்காக நான் வைராக்கியமாக இருக்கக்கூடாதா? இவருக்கு ஒரு எண்ணம் வருகிறது. நகை போட்டால்தான் திருமணம் என்று அந்த நகைக்காக அவர்கள் அவ்வளவு வைராக்கியம் பாராட்டும் போது, நான் ஏற்றுக்கொண்ட, நான் கை கொண்ட சத்தியத்துக்காக நான் வைராக்கியம் பாராட்டக்கூடாதா? ஒரு கேள்வி இவருக்கு வருகிறது. நகை போட்டு என் பெண்ணை திருமணத்தில் கொடுக்க மாட்டேன் என்று முடிவெடுக்க. பிரியமானவர்களே, சில வேளைகளில் தேவ மனிதர்கள் என்று சொல்லுகிறவர்கள், சபையின் போதகர்கள், மூத்த ஊழியர்கள் கூட உங்களுக்கு ஆலோசனை சொல்லலாம். அவர்கள் சொல்லுகிற ஆலோசனை அது பக்திக்குரிய ஆலோசனையா, இல்லாவிட்டால் அவபக்திக்குரிய ஆலோசனையா என்ற ஒரு கேள்வி வருது. பிரியமானவர்களே, ஒரு சகோதரி, சில குழந்தைகளுடைய சகோதரி மீண்டுமாக கருத்தரிக்கிறார்கள், ஐயோ எப்படி இத்தனை பிள்ளைகளை வளர்ப்பது என்ற எண்ணம் வருகிறது. ஊழிய கருத்தில் வருகிறார்கள், உற்சாகப்படுத்துகிறார்கள், ஒன்றும் கவலைப்படாதீங்க, கர்த்தர் கிருபை தருவார், கர்த்தர் கிருபை தருவார்,
எத்தனையோ பேர் அஞ்சு பிள்ளைங்க பத்து பிள்ளைங்க ஏழு பிள்ளைங்கெல்லாம் வச்சுருக்குறாங்க. அவங்கெல்லாம் குடும்பம் நடத்தலையா, கர்த்தர் தாங்க இல்லையா. சரி, பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார், உற்சாகப்படுத்துகிறாங்க. சபையில் ஊழியத்தில் உதவியாக இருக்கிற ஒரு சிஸ்டர் அவங்கள பார்த்து, ஐயையோ அவங்களுக்கு என்ன தெரியும், ஊழியக்காரங்களுக்கு நம்மளை பற்றி என்ன தெரியும். அதெல்லாம் முடியாது சிஸ்டர், கருக்கு அழைச்சிருங்க. இன்னொரு விதமாக சொன்னால் அந்த சிசுவை கொன்றுங்க, கருவிலே உருவான அந்த குழந்தையை கொன்றுங்க என்று கொலை செய்வதற்கு ஈவு இறக்கம் இல்லாமல் சபையிலே ஊழியத்திலே உதவியாக இருக்கிற எங்களோடு நெருக்கமாக இருக்கிற ஒரு சகோதரி இன்னொருவருக்கு ஆலோசனை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், ஆலோசனை சொல்லுகிறவர்கள் விசுவாசி தான், ஆலோசனை சொல்லுகிறவர்கள் எங்களோடு நெருக்கமாக இருக்கிறவள் தான். ஆனால் சொல்லுகிற ஆலோசனை கருவிலே உருவான குழந்தையை கொலை செய்வதற்கான ஒரு கொலைவெறி ஆலோசனை. அந்த கொலைவெறி ஆலோசனையில் அந்த சகோதரி என்ன சேர்த்து சொல்லுகிறார்கள், பாஸ்டர் மக்கள் என்ன தெரியும், எப்படிப்பட்ட ஆலோசனை பார்த்தீங்களா. ஆலோசனை யார் சொல்லுகிறார்கள் என்பதல்ல. ரெண்டாவது குறிப்பு, அந்த ஆலோசனை எப்படிப்பட்டது, பாஸ்டர்மாக என்ன தெரியும் சொல்ற ஆலோசனை எப்படிப்பட்டது, நம்ம கஷ்டம்லாம் அவங்களுக்கு புரியுமா என்று சொல்லுகிற ஆலோசனை எப்படிப்பட்டது, கருவிலை உருவான குழந்தையை கொன்று விடுங்கள் என்று சொல்லுகிற ஆலோசனை எப்படிப்பட்டது, ஒருவரை கொலை செய்யும்படியாக தூண்டுகிற ஆலோசனை, ஒரு உயிரை ஒரு சிசுவை கர்த்தர் தந்த ஒரு சுதந்திரத்தை கொலை செய்யும்படியாக தூண்டுகிற ஆலோசனை எவ்வளவு துணிகரமான ஆலோசனை. இதில் என்ன பார்க்கிறோம், யார் பாக்கியவான், முதலாவது ஆலோசனை யாரிடத்திலிருந்து வருகிறது, அவன் துன்மார்க்கனா, பக்தி உள்ளவனா, அவபக்தி உள்ளவனா, இறை நம்பிக்கை உள்ளவனா, இறை வழிகளை கை கொள்ளுகிறவனா என்ற ஒரு எண்ணம் வர வேண்டும். இரண்டாவது, அவன் ஊழியக்காரனாக இருக்கலாம், சபையில் ஒரு மூத்த விசுவாசியாக இருக்கலாம், ஊழியங்களிலே பங்கு பெறலாம், ஒருவேளை பாஸ்டராக இருக்கலாம், அப்போஸ்தலனாக இருக்கலாம், சுவிசேஷகனாக இருக்கலாம், மூப்பனாக இருக்கலாம், அவன் சொல்லுகிற ஆலோசனை பக்தி உள்ள ஆலோசனை, அவபக்தி உள்ள ஆலோசனை, விசுவாசத்துக்கு ஏதுவான ஆலோசனையா, இல்லாவிட்டால் கொலைவெறியை தூண்டுகிற ஆலோசனை. அவர் கேள்வி வருகிறார், பிரியமானவர்களே, அந்த குழந்தை இன்னைக்கு அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அந்த குழந்தையை கொலை செய்யும்படியாக, அந்த கருவை கலைக்கும்படியாக சொன்ன சகோதரனுடைய ஆலோசனையை ஒருவேளை அந்த குடும்பத்தார் கேட்டிருந்தால், இன்றைக்கு அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற ஒரு நல்ல உயிரை இந்த கொலைகார ஆலோசனையினாலே கொண்டு இருப்பார்கள். அப்போ அந்த ஆலோசனை கொலை செய்கிற ஆலோசனையா, வெளி தோற்றத்தில் பார்த்தால் நமக்கு இரக்கம் காட்டுகிறது போல இருக்கும், ஐயோ இதுக்கு மேலே உங்களால் குடும்பம் நடத்த முடியாது, இதுக்கு மேலே பிள்ளைகளை பார்க்க முடியாது என்று உங்களுக்கு இரக்கம் பாட்டுகிறது போல ஒரு கொலை செய்ய தூண்டுவார், ஒரு தவறை செய்ய தூண்டுவார். பிரியமானவர்களே, அப்போ முதலாவதாக நாம் பார்க்க வேண்டியது யாரிடத்திலிருந்து ஆலோசனை வருகிறது என்று சொல்லி, இரண்டாவதாக நாம் பார்க்க வேண்டியது அது ஒரு பரிசுத்தவான் இடத்திலிருந்து வந்தாலும் அந்த ஆலோசனை தேவபக்திக்குரிய ஆலோசனையா இல்லையா. ஒன்றாம் சங்கீதம் தானே எனக்கு தெரியும் என்று நினைத்துக் கொள்ளாதே, ஒன்றாம் சங்கீதம் தானே நான் அறிந்திருக்கிறேன் என்று நினைத்துக் கொள்ளாதே. ஒவ்வொரு குறிப்பிலையும் மூன்று குறிப்புகளை நேற்று நான் ஆயத்தப்படுத்தேன். ஒன்று, துன்மார்க்கனுடைய ஆலோசனை இல்லாவிட்டால் அவபக்தி உள்ளவனுடைய ஆலோசனையில் நடவாமலும் என்றால் எனக்கு ஆலோசனை தருகிறவன் யார், ரெண்டாவது எனக்கு வருகிற ஆலோசனை எப்படிப்பட்டது. ஏன்னா அந்த ஆலோசனையை கேட்டுட்டு தான் ஆஸ்பத்திரிக்கு போக போறீங்க, அந்த ஆலோசனையை கேட்டு தான் போலீஸ் ஸ்டேஷன் போக போறீங்க, அந்த ஆலோசனை கேட்டு தான் லாயரை பார்க்க போறீங்க, அந்த ஆலோசனை கேட்டு தான் அந்த பொருளை வாங்க போறீங்க, அந்த ஆலோசனையை கேட்டு தான் அந்த திருமணத்தை ஒத்துக்கொள்ள போறீங்க, அந்த ஆலோசனையை கேட்டு தான் அந்த திருமணத்துக்கு துணி எடுக்க போறீங்க, நகை எடுக்க போறீங்க, அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு தான் உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நீங்கள் நகருகிறீர்கள். அந்த ஆலோசனை தான் உங்களை அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நகர வைக்கிறது. உங்களுடைய வாழ்க்கை பயணம் அந்த ஆலோசனையிலே தான் தொடங்குகிறது. அது ஆலோசனை சொன்னவருடைய குற்றம் அல்ல, அந்த ஆலோசனையை நீங்கள் ஏற்றுக்கொண்டபடியினாலே, அந்த ஆலோசனை சரி என்று பட்டபடியினாலே, அந்த ஆலோசனையுடைய முடிவு நன்றாக இருக்கும் என்று நீங்கள் தெரிந்து கொண்டபடியினால தான் அதிலே பயணிக்கிறீர்கள். பிரியமானவர்களே, அந்த ஆலோசனை நீங்கள் ஏற்றுக்கொண்டபடியினாலே தான் செயலிலே இறங்குகிறீர்கள். நீங்கள் அந்த ஆலோசனை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்கள் அதை செய்ய போவதில்லை, கருக்கலைக்க போவதில்லை, இல்லாவிட்டால் அந்த ஆளை அடிக்க போவதில்லை, இல்லாவிட்டால் அந்த நகையை வாங்க போவது இல்லை, இல்லாவிட்டால் அதில் கையெழுத்து போட போவதில்லை. உங்களுக்கு அது சரி என்று பட்டது,
நீங்களும் யோசிக்கிறீர்கள், மற்ற பாஸ்டருக்கு என்ன தெரியும், பாஸ்டர்மாக என்ன தெரியும், இல்லைன்னா நல்லவங்களுக்கு என்ன தெரியும், என் ஃப்ரெண்டு சொல்றதான் சரி, அவன் தான் என் வாழ்க்கையில நான் வளம் பெற, என் வாழ்க்கையில நான் வெற்றி பெற, என்னுடைய வாழ்க்கையினுடைய உச்சாணி கொம்புல நான் ஏற, என்ன ஐஸ்வர்யன் வாக்கி அழகு பார்க்க என் ஃப்ரெண்டுக்கு தான் ரொம்ப ஆசை, நான் இப்படியே நாசமா போகணும்னு தான் என் பாஸ்டருக்கு ஆசை, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான் என்ன குடிகாரன், அவனுக்கு தான் என்னை வந்து கோபுரத்தின் குச்சாணியில் வச்சு அப்படியே அழகு பார்க்க ஆசை, அதனால் அவன் ஆலோசனை தான் வாய்க்கும் நினைக்கிறான் பாரு பாவி துன்மார்க்கன், அந்த ஆலோசனையில் நடக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்கள், அந்த ஆலோசனை ஏற்றுக்கொள்ள மனம் வர, அவன் பாக்கியவான் அல்ல, பாக்கியவான் முதலாவது எனக்கு ஆலோசனை தருகிறவன் யார் என்று பார்ப்பான், இரண்டாவதாக அந்த ஆலோசனை எப்படிப்பட்ட அவன் மனதிலேயே கூட தோன்றலாம், இப்படி செய்யலாம் அப்படி செய்யக்கூடாது என்று அவன் மனதிலேயே கூட தோன்றலாம். அந்த ஆலோசனை அது பக்திக்குரியதா அவபக்திக்குரியதா என்று பார்ப்பான். மூன்றாவதாக பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக எது பக்தி உள்ள ஆலோசனை, எது பக்தி உள்ள ஆலோசனை என்று தீர்மானிப்பார். சங்கீதம் 119:24 இப்படியாக வாசிக்கிறோம், சங்கீதம் 119:24, உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரருமா இருக்கிறது, உமது சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரருமா இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சிகளை பார்க்க பைபிளில் என்ன சாட்சி இருக்கு, சபையில் என்ன சாட்சி கேட்டிருக்கிறேன், இந்த சாட்சிகளை நான் பார்க்குறேன் தியானிக்கிறேன். ஆண்டவருடைய கைவிட மாட்டார், செங்கடலை வழி திறந்தார், எப்படியாவது பாதுகாப்பார், சொன்னதை செய்யாமல் விட மாட்டார், பார்க்குறேன் யோசிக்கிறேன். எனக்கு ஆலோசனைக்காரர்கள் வேதத்தில் உள்ள சாட்சி, பரிசுத்தவான்களுடைய சாட்சி. அப்ப பாக்கியவான் துன்மார்க்கனுடைய அவபக்தியினுடைய ஆலோசனை நடவாமல் என்றால் அதில் மூன்று குறிப்பு, ஆலோசனை சொல்லுகிறவன் எப்படிப்பட்டவன், அந்த ஆலோசனை எப்படிப்பட்டது, ஏது பக்திக்குரிய ஆலோசனை, அந்த மலையை பார்த்து பேசணுமா அடிக்கணுமா, ஏது பக்திக்குரிய ஆலோசனை என்று தீர்மானிக்க அவன் தான் பாக்கியவான். அப்ப அவனுடைய அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே அவனுடைய எதிர்வினை தேவ ஆலோசனையினுடைய அடிப்படையில் இருக்கும். ஒரு பக்தி உள்ளவனுடைய, ஒரு இறை பக்தி உள்ளவனுடைய, இறை வழிகளை தெரிந்தவனுடைய ஆலோசனையில் அவனுடைய அடுத்த ஸ்டெப் இருக்கு. மனுஷனுக்கு சரியாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதனுடைய முடிவோ மரணம் என்று வேதத்தில் வாசி. எனக்கு சரியா தெரியும் முடிவு மரணம். ஆண்டவர் என்ன செய்ய சொல்ற, பேசுங்கிறார பேசாதங்கிறார், அடிங்கிறார முதுக காட்டுங்கிறார். சிலருக்கு பைபிள் உள்ளாத வேதம்லாம் தெரியும், பைபிள சொல்லியிருக்குங்க, அடிக்க அடிக்க குனியிறவனும் முட்டாள், குனிய குனி அடிக்கிறவனும் முட்டாள், அது எந்த பைபிளில் படித்தாங்களோ தெரியும். இல்லைங்க, எங்கெங்க பைபிளில் இருக்கு, எங்கேயோ இருக்குங்க, எங்கேயோ படித்த மாதிரி இருக்குங்க. இவர்களாகவே சில வேதாந்தங்களை உருவாக்கி கொள்வார், முடிவு மரணம். அப்ப பாக்கியவான் அவன் எடுக்கிற ஸ்டெப்ஸ், அதுக்கு அவனுக்குள்ளாக இருக்கிற ஆலோசனை, அவன் ஏற்றுக்கொண்ட ஆலோசனை, அவன் நல்லது என்று தீர்மானித்திருக்கிற காரியங்கள் இறை வழியிலே தேவ பக்திக்குரிய வழியிலே அமைந்தன. இரண்டாவது குறிப்புகளை போ, பாக்கியவான் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், இரண்டாவது குறித்து கொள்ளுங்க, பாக்கியவான் பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும், பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும்.
இப்போ அவபக்தி உள்ளவருடைய ஆலோசனையின்படி நடக்க ஆரம்பித்தால் இப்போது நான் இருக்கிற நிலை பாவிகள் செய்கிற காரியத்தை நான் செய்ய வேண்டியதாக இருக்கும். என்னுடைய பிள்ளைக்கு ஒரு வேலை தேடுகிறேன், எனக்கு ஒருவர் சொன்னா நல்ல ஜெபிங்க வேலை கிடைக்கும்னு சொன்னாங்க. இன்னொரு ஃப்ரெண்டு வந்து சொன்னா அவனுக்கு கடவுள் நம்பிக்கைலாம் கிடையாது, நான் நல்ல உலக ஞானம் உள்ளவன், அவன் ஆட்டை மாடுன்னு விற்பான், மாட்டை ஆடுன்னு விற்பான், அவ்வளவு நல்ல திறமைசாலி. அவன் ஆட்டை பார்த்து மாடுன்னு சொன்னா எல்லாரும் வாங்கிக்குவாங்க, மாட்டை பார்த்து ஆடுன்னு சொன்னா எல்லாரும் நம்புவாங்க, அப்படி ஒரு திறமைசாலி. அவன் எனக்கு ஒரு ஆலோசனை சொல்றான், எப்ப நீ சும்மா செபிச்சுக்கிட்டே இருந்தா போதாது. அவன் இன்னொரு பைபிள் வசனம் சொல்றான், God helps only those who help themselves, you know that. அப்படிங்க அது நமக்கு மத்தேயில இருக்கா, மார்க்கில் இருக்கா, இல்ல வெளிப்படுத்தின விசேஷம் 23 அதிகாரத்துல இருக்கான்னு தெரியல. ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் தான் உண்டு, இது 23 எழுதியிருக்கோ என்னமோ நமக்கு தெரியல. சும்மா சவம் சவம்னு சவம் பண்ணிக்கிட்டே இருந்தா நடந்துருமா, தானா நடந்துருமா? என்னப்பா அறிவு வேண்டாம், சோகம் பண்றான், உபவாசம் இருக்கானா? இந்த மினிஸ்டர் போய் பாரு, நான் சொல்றேன், உடனே வேலை கிடைக்கும்பா, அந்த கான்ட்ராக்ட் கிடைக்கும், அவர்கிட்ட தான் எல்லாம் இருக்கு, அவரை போய் பாரு சொல்றான். இப்ப எனக்கு அந்த ஆலோசனை சரின்னு பட்டுச்சு. அந்த ஆலோசனை தேவ ஆலோசனை மாதிரியே இருக்கு, அந்த ஆலோசனை தேவ ஆலோசனை மாதிரியே இருக்கு. நம்மளும் பயந்து சில அடையாளங்கள்லாம் கேட்போம், ஆண்டவரே இதுக்கு ஆலோசனை, இப்போ பள்ளி கத்தணும், ஆண்டவரே பள்ளி கத்தணுங்க, பள்ளி கத்தனை பள்ளி கடிக்கவே செஞ்சு, ஆஹா ஆண்டவர் பேசிட்டாரு, நான் ஜெபிச்ச மாதிரியே நடந்துச்சு. அப்போதான் யோசிப்பாங்க, ஆண்டவரே இது உங்களுடைய ஆலோசனை, என்ன பாஸ்டர் ஃபோன் பண்ணணும், பாஸ்டர் ஃபோன் பண்ணணும். அப்போ பார்த்து தெரியாதவங்க நான் வேற ஃபோன் பண்ணியிருந்தேன், ஆஹா ஆண்டவர் பேசிட்டேன், அப்படியா நான் சொன்னேன், இதே ஆலோசனை. இப்போ அந்த ஆலோசனையை கேட்டு அந்த மினிஸ்டரை பார்க்க போவான், எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு, மினிஸ்டர்கிட்ட எல்லாம் சொல்லியாச்சு, இது நான் தேதி இத்தனை மணிக்கு வருவான். இப்போ வந்து சொல்கிறேன், நீ போகும்போது ஒரு 10 கொண்டு போக இல்லை, என்னதுப்பா ஒரு 10 லட்சம் எடுத்துகிட்டு போ. ஹே என்ன லஞ்சம் கொடுக்க சொல்லு, என்ன பேர் என்ன பேர் மினிஸ்டர் சும்மா பார்க்க போய் எலும் சம்பளம் வாங்கிட்டு போகிற தலையில் தேய்க்க, என்ன பைத்தியக்காரனா நீ? அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைப்பா, சர்வீஸ் சார்ஜ் தான், எவ்வளோ ஊழியக்காரங்க போய் பார்க்காங்க தெரியுமா? நீ எங்கேயோ போய் உங்கள் பாசை கெடுத்து வச்சிருக்க, லஞ்சம்லாம் லஞ்சம்லாம் நினைக்காது, வாங்குறதான் தப்பு, கொடுக்குறது தப்பா, பைபிளில் போட்டிருக்கேன், வாங்குறதான் தப்பு கொடுக்குறது தப்பா. அது அது 24 அதிகாரத்தில் இருக்கான், வெளிப்படுத்தின விசேஷம். நம்ம கூமுட்டைகளுக்கு அதுக்கு 24 அதிகாரம் இருக்கா இல்லையான்னு தெரியாது. இல்லைப்பா, ஏசு சொன்னார், வாங்குறதை பார்க்கலும் கொடுக்கறது என்னமோ சொல்லியிருக்காருப்பா, வாங்குறதான் தப்பு கொடுக்குற தப்பே இல்லைப்பா, வாங்குறதான் தப்பு. அப்படியா? ஆமாம், இயேசுவே சொல்லியிருக்க வசனம், நீயா வாங்குற, அந்த மினிஸ்டர் தானே வாங்குறாரு. போகும்போது அங்கே ஜோ பாஸ்டர் ஜோம் பண்ணிட்டு போ, அதுவே இப்போ அந்த துன்மார்க்கனுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொண்டவன் பாவிகளுடைய வழியில் நிற்கிறான், லஞ்சம் கொடுக்குறான், லஞ்சம் கொடுத்தாதான் நடக்கும். இப்போ இவன் லஞ்சம் கொடுக்குறவனா மாறிட்டான், எங்கே கொடுக்கணும்? அது வந்து மினிஸ்டரே வரமாட்டார், மினிஸ்டர் எல்லாம் பேசியாச்சு, அவர் ஒரு ஆள் டாஜுக்கு வர்றாரு, நீ டாஜுக்கு வந்துடு, நல்ல கான்ட்ராக்டுப்பா, டாஜுக்கு போகிறான், பாட்டில் வருது, அது நல்லா வாங்கி கொடுப்போம். நான் எல்லாம் அவர் தானே குடிக்க போகிறாரு, வேலை ஆகணும் இல்லை, வந்தாச்சு, அப்புறம் என்ன நீ இது வாங்கி கொடுக்க தப்பு இல்லை, என்ன அவர் வாங்கி குடிச்சிட்டு போகிறாருப்பா, அவர் காஃபி குடித்தா உனக்கு என்ன, அவர் பிராண்டி குடித்தா உனக்கு என்ன? சார் அந்த ஆள், சார் நீங்கள் ஒரு சிப்பு குடிங்க, பழக்கம் இல்லைங்க, தொடையில் இடிக்கான், இந்த ஆலோசனை சொன்னவன், ஏ பெரிய பரிசுத்தம் வாரி மாதிரி பண்ண அவர் ஒன்றும் செய்ய மாட்டார், ஏன்னா அவர் குடிக்காரன், நீ மாத்திரம் நல்லவனா, சும்மா ஒரு சிப்பு குடிச்சிக்கோ, சும்மா வாயை வச்சுட்டு எடு.
பிரியமானவர்களே என்றைக்கு நீ பாவிகளுடைய அவபக்தியுடைய ஆலோசனைக்கு நீ இடம் கொடுத்தாயோ அந்த ஆலோசனையின்படி உன்னுடைய ஸ்டெப்ஸ் உன்னுடைய நடையை எடுத்து வைத்தாயோ என்றைக்கு அந்த ஆலோசனையின்படி உன்னுடைய அடிகளை நீ எடுத்து வைக்க ஆரம்பித்தாயோ நீ நிற்கிற இடம் பாவிகளுடைய இடமாக மாறும். நீ பாவம் செய்தே ஆக வேண்டும். அப்ப பாக்கியவான் என்ன செய்கிறான், அந்த அவபக்தியுடைய ஆலோசனையின்படி நடவாததினாலே ஒரு காலகட்டத்தில் பாவிகள் நிற்க வேண்டிய இடத்துல போய் அவன் நிற்க மாட்டான், அவனுக்கு பாவம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வராது. என்றைக்கு நீ அவபக்தி உள்ளுடைய ஆலோசனைக்கு இடம் கொடுத்தாயோ தேவ சமூகத்தில் நின்று சொல்லுகிறேன், பாவிகள் நிற்கிற இடத்துல நீ கண்டிப்பாக போய் நிற்பாய், கண்டிப்பாக நிற்பாய், கண்டிப்பாக நிற்பாய். வேத வசனம் அது. ஏன் நீ எடுத்து வைத்த ஸ்டெப்ஸ், எந்த ஆலோசனையை கேட்டு இந்த அடிகளை எடுத்து வைத்தாய், இறை பயம் இல்லாத, இறை வழிகளை அறியாத, இறை பக்தி இல்லாத ஒரு நண்பனுடைய ஒரு தோழனுடைய இல்லாவிட்டால் அந்த ஆலோசனை, இறைபக்திக்கு ஏதுவில்லாத ஆலோசனை, வேத வசனத்துக்கு ஏதுவில்லாத ஆலோசனை, அதை எடுத்து உன்னுடைய அடிகளை வைத்தாய். இன்றைக்கு நீ பாவிகள் நிற்க வேண்டிய இடத்திலே போய் நிற்கிறாய். பாவிகள் செய்ய வேண்டிய காரியம் என்றைக்கு அவபக்தியிலே ஆரம்பித்தாய். ஏதோ ஒரு பக்தி குறைச்ச சொன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து பாருப்பான்னா, ஞாயிற்றுக்கிழமை நான் பொதுவாங்க எங்கேயும் போ, ஏ அவர் ஞாயிற்றுக்கிழமை தான்ப்பா ஃப்ரீ, சரி சார் வர்றேன் சார். நீ தேவனுடைய சமூகத்தை விட்டாய், தேவ பிரமாணங்களை உடைக்கிறாய். எப்படியாவது அந்த மனிதன் உதவி செய்வான் என்று மனிதனை நம்புகிறாய். அந்த மனுஷனால் எனக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும், ஒரு விடியல் உண்டாகும் என்று நினைக்கிறாய். என்னுடைய இருள் நீங்க, என்னுடைய கஷ்டம் நீங்க, எனக்கு வழி பிறக்கும் என்று நினைக்கிறாய். இன்றைக்கு நீ அதற்காக ஒரு பாவம் செய்ய வேண்டிய நிலைக்கு வந்து விட்டாய். அந்த முதலடி அடித்து வைக்கும் போது பாவம் செய்ய நான் போகிறேன் என்று நீ நினைக்கவில்லை, லஞ்சம் கொடுத்து இதை சாதிக்க வேண்டும் என்று நினைக்கல. ஆனா இப்ப நீ வேற வழியே இல்லை, லஞ்சம் கொடுத்து தான் ஆகணும், கொஞ்சம் தண்ணி அடிச்சுதான் ஆகணும். எப்படி வந்துட்டு பாத்தீங்களா பிரியமானவர்களே? அதற்கு மூன்று காரணங்களை நேற்று நான் தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்போது தியானித்துக் கொண்டிருந்தேன். டேக்கிங் எ பொசிஷன் ஆர் எ ஸ்டாண்ட் டு டூ ஈவில் திங்ஸ். இன்றைக்கு எப்படியாவது தீமையான காரியங்களை நான் செய்துதான் ஆக வேண்டும், வேற வழி கிடையாது. இப்ப இதுல வந்து மாட்டிக்கிட்டேன், அந்த ஆலோசனை நடந்து நாங்க வந்துட்டேன், இப்ப வேற வழியே கிடையாது என்ற ஒரு நிலை உனக்கு வந்து விட்டது. பிரியமானவர்களே, மூன்று காரணம், இந்த பாவிகளுடைய இடத்திலே வந்து நின்றதற்கு காரணம் பாவியுடைய வழி, இல்லாட்டா பாவியுடைய மெத்தட், பாவியுடைய செய்முறை. ஏன் எனக்கு அந்த சிச்சுவேஷன் வந்துச்சு? நம்பர் ஒன், அந்த பாதை அநேகர் நடந்த பாதை, இட்ஸ் அ மச் ட்ராடன் பாத், நிறைய பேர் அப்படிதான் வேலை வாங்கியிருக்காங்க. பொதுவாக எல்லாரும் அப்படிதான் செய்வாங்க, அது நிறைய பேருக்கு நல்லா முடிஞ்சிருக்கு. சும்மா ஜபம் 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 இருந்தா அது நடக்குமா நடக்கலையா தெரியல, ஆனால் இவர் எல்லாம் நல்லா செஞ்சு முடிச்சிருக்கார், நிறைய பேருக்கு காரியம் வாய்ச்சிருக்கு எனக்கு தெரியும். இந்த பாதையில் போகலாம். பாதை என்றாலே பாதம் படிக்கிறதுனால வருகிற தடம் என்று பல முறை சொல்லியிருக்கு. அநேகர் இப்படி நடந்திருக்கிறார். அநேகருக்கு அவரெல்லாம் ரொம்ப நாணயமான ஆள். யார் இந்த லஞ்சம் வாங்குற, இந்த லஞ்ச லாவணிய பேராளி, பேராளிக்கு நம்ம வைக்கிற பேர் ரொம்ப நாணயமான ஆளுங்க, வாங்கினா கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துருவார். பார்த்தீங்களா, லஞ்சம் வாங்குறதுலேயும் நாணயமானவர். அதெல்லாம் பைசா வாங்கினார்னா மனுஷன் சுத்தமான மனுஷங்க. எப்படியா கை சுத்தம் உள்ள மனுஷனா, வாங்கிட்டாருன்னு முடிச்சு கொடுத்துருவார். வாங்கிறது தப்பு, சட்டப்படி குற்றம், பிடிச்சா ஜெயிலில் கொண்டு போடணும். அதில் ஒரு நாணயத்தை பார்த்தீங்களா, வாங்கினாலும் நாணயமாக செஞ்சு முடிச்சிடுறேன், கை சுத்தமுள்ள மனுஷன். ஏன் இந்த பரிசுத்தவான் ஒரு பாவி நிற்க வேண்டிய இடத்துல போய் நிற்கிறான்? காரணம், அங்கே ஆலோசனை, அவபக்தி உள்ளவனுடைய ஆலோசனையை கேட்டால் இப்போ இதை செஞ்சு தான் ஆகணும், ஒரு வழியே கிடையாது, இதை பண்ணி தான் ஆகணும், திரும்பி ஓட முடியாது. இது நடந்துடும், அநேகர் இந்த பாதையாக போயிருக்கிறார். ரெண்டாவது, அதற்கு காரணம்,
This is broad, wise, wide and easy. நல்ல விசாலமான வழி, ஈஸி. சும்மா 40 நாள் உபவாசம்லாம் இருந்துட்டு வயத்தை கெடுக்கவேன். ஏதோ ஆண்டவர் நம்ம ஆசீர்வச்சிருக்காரு, அங்கே ஒரு லேண்டு சும்மா தான் இருக்குது, எப்படியோ ஒரு 10-8 லட்சம் வந்துச்சு, கொஞ்சம் ஜுவல்ஸ் இருந்துச்சு, ஆண்டவரே அதை தந்தாருன்னு வச்சுக்கிட்டேன், அதையும் விற்றேன், ஏதோ 10 லட்சம் கொடுத்துடலாம், ஈஸியாக முடிஞ்சிடும், சட்டு புட்டுன்னு முடிஞ்சிடும். யோசிக்கிறோம்ல, விசாலமான வழி, ரொம்ப கரடு முரடான வழி, ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் இல்லை, டைரெக்டாக முடிச்சது. ஏன் இந்த வழியில் இறங்குகிறோம்? இது விசாலமான வழி. அதனால்தான் மத்தேயு 7:13 வாசிக்கிறோம், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிப்பவர்கள், பிரியமானவர்கள், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாக இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேக, நிறைய பேர். அதில் மூன்றாவது, ஏது கடவுளுடையவன்? நான் போக வேண்டிய வழி எது? இவன் பக்தி உள்ளவனுடைய ஆலோசனையை கேட்டவன், வேத வசனத்தின் ஆலோசனையின்படி, வேதத்தில் உள்ள சாட்சிகளின்படி தன்னுடைய காரியங்களை நகர்த்தியவன், கடிதம் எழுதினவன், போய் பார்த்தவன், பேசினவன். எப்படி அந்த காய்களை நகர்த்துகிறான்? தேவ ஆலோசனையின்படி. அவன் என்ன சொல்லுகிறான்? பிரியமானவர்களே, சங்கீதம் 16:11, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். எந்த வழியில போனா லைஃப்? இப்ப துன்மார்க்கனுடைய அவபக்தி உள்ளவனுடைய ஆலோசனைப்படி நடந்தா ஒரு இடத்துல டெத் ஆயிடும். இது ஜீவ மார்க்கம், லைஃப். எப்படி போனா லைஃப் நல்லா சந்தோஷமா இருக்கலாம், எப்படி முடிவு சமாதானமா இருக்கும்? பிரியமானவர்களே, ஒரு கண்ணாடி பாட்டில், அகல வாய், உள்ள நிறைய சாக்லேட் போட்டிருக்கு. ஒரு பையன், வேற சாம், நம்ம சாம் இல்லை, இது வேற சாம். இந்த சாம் என்ன பண்ணா, அந்த பாட்டில இருந்து சாக்லேட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கையை உள்ள விட்டுட்டான், கை நிறைய சாக்லேட் அள்ளிட்டான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிக்கிறாங்க, எல்லாரும் கொடுக்கணும், இவன் கை வெளியே வர மாட்டேன். எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இழுத்துடுறா 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 இழுத்துடுறாங்கிறவன் கை வர மாட்டேன். ஒரு ஃப்ரெண்டு சொல்லலாம், டேய் ஆள் வரப்போறான், சாக்லேட் கிடைச்சாலும் கிடைக்கட்டாலும் பரவாயில்ல, சாக்லேட் விட்டு கையவாது எடுறாங்கிறான். இவனுக்கு சாக்லேட் விட மனசில் உள்ள விட்டுட்டான்ல. அங்கே 4 பேர் இருந்து, பேர் பரவாயில்லடா, டேய் பரவாயில்லடா, பாட்டில் உடைஞ்சாலும் பரவாயில்ல, கை கிழிஞ்சாலும் பரவாயில்ல, சாக்லேட்டை விட்டுறாதடாங்க. நடக்கல இது. ஜீவ மார்க்கம் இது. கடைக்காரன் வரப்போறான், இவனுக்கு கையும் எடுக்க முடியல, சாக்லேட்டையும் விட முடியல, கடைக்காரன் வந்தா மொத்த போறான். விட்டுறாத, நல்ல சாக்லேட். ஆண்டவர் ஜீவ மார்க்கத்தை சொல்ற, சே சாக்லேட் போனா போகுது, விடுறா, கையை வெளியேடுறா, கையை வெளியேடுறாங்க. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவி. உடனே சொல்லும், பாஸ்டருக்கு வேற வேலையே இல்லை, எனக்கு கிடைக்கிற லாபத்தை கெடுத்துட்டார், எனக்கு கிடைக்கிற சாக்லேட்டை கெடுத்துட்டார், என்னை விட்டுற சொல்லிட்டார், என்னை விட்டுற, இவ்வளோ நல்ல சாக்லேட் தெரியுமா, பாஸ்டர் சொன்னார்னு எல்லாத்தையும் அநியாயமா விட்டுட்டேன் சொல்லுவாங்கல்ல. சாக்லேட் போச்சு. அவர் எனக்கு எதை தெரியப்படுத்துகிறார்?
அடி வாங்காம தப்பிக்க தெரியப்படுத்துகிறார். சாக்லேட் கிடைக்கல தான் அண்ணி பரலோகத்துக்கு போயிருவேன், அடி வாங்க மாட்டேன். இப்ப நம்மால் ஒருத்தன் சொல்றான், ரெண்டுக்கும் இடையில அட்லீஸ்ட் ரெண்டு சாக்லேட்டை திருடிட்டு ஓடுன்னு சொல்லி விடக்கூடாதா? எல்லாத்தையும் விட்டுருப்பா, ரெண்டையாவது எடுத்துட்டு ஓடுன்னு சொல்லக்கூடாதா? அப்படி ஒருத்தன் யோசிச்சுட்டு இருப்பான். பிரியமானவர்கள், அந்த ஜீவ மார்க்கத்தை பற்றி சொல்லுகிறார், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய மகிழ்ச்சியும் உண்டு. பாவிகளுடைய வழியில் நிற்க மாட்டேன். இப்போ பாவிகளுடைய ஆலோசனையில் நடவாத பாக்கியவான், அவபக்தியுடைய ஆலோசனையில் நடவாத பாக்கியவான் பாவிகளுடைய நிலைப்பாட்டை எடுக்க மாட்டான். மூன்றாவது, பிரியமானவர்களே, பாவிகளுடைய வழியில் நடவாமலும் பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருப்பான். பாக்கியவான் பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்திலே உட்கார மாட்டான். அதில் ரெண்டு பொருள் இருக்கு. உட்கார்ந்து கேலி பரியாசம் பண்ணுறவங்களோட போய் உட்கார மாட்டான் அப்படின்னு ஒரு பொருள். அது பொதுவாக ஒரு எளிமையான எல்லாரும் எடுக்கிற ஒரு பொருள். ஆனால் அங்கே உள்ள ஆழம் அந்த பொருள் அல்ல. ஏதோ பரியாசம் பேசுகிறவங்க, கேலி பரியாசம் பேசுகிறவங்க உட்காரும் போது அந்த கம்பெனியில் போய் உட்கார மாட்டான் அப்படிங்கிறது ஒரு எளிமையான பொருள், அது அல்ல. அங்கே பரியாசக்காரர்கள் வேற இருக்கிறாங்க என்று அல்ல. அந்த இடம், அந்த நிலைப்பாடு பரியாசக்காரர்களுக்குரியது. வேறு விதமாக சொன்னால், இவன் இன்றைக்கு பரியாசக்காரனாக மாறிவிடுகிறான். அவபக்திகளுடைய ஆலோசனையை கேட்டான். நல்ல கிறிஸ்தவ பையன், கோயிலுக்கெல்லாம் வருவான். எப்படியும் 9 மணிக்கு பூஜை ஆரம்பிக்குன்னு சொன்னால் அந்த 11 மணிக்குள்ள வந்துடுவான். ஒரு பக்தி உள்ள பையன்தான். ஏ 11 மணிக்கு வந்து அந்த ஆமையன் சொல்லும் போதாவது வந்துட்டு அந்த திருப்பந்தியில் கொடுக்குற அந்த அப்பம் வாங்கிட்டு போவான். நல்ல பையன் அவன். இப்போ அவபக்திகளுடைய ஆலோசனையை கேட்டு தவறான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தான். இப்ப அவனுடைய வாழ்க்கையில அவன் பரியாசக்காரனாக மாறிவிடுகிறான். இப்ப அவன் என்ன சொல்றான், ஜபம் ஜபம் பண்ணி என்னதை கண்டோம், ஏதோ கோயிலுக்கு போகணும்ப்பா, சும்மா ரொம்ப எல்லாம் போயிட்டு அங்க போய் சேர போட்டேன், பாய போட்டேன், மைக்க வச்சேன், நானும் அதெல்லாம் தெரியாம அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தேன். போனோமா ஜென்ல அப்படி பின்னால உட்காரணும், கால் மேல கால் போடணும், காணிக்க தசமாக பண்ண கொடுக்கணும், பாஸ்டர் பார்த்து ரெண்டு வார்த்தை பேசிட்டு ஜென்டலாக வந்துடணும், ரொம்ப ஒட்டிக்கப்படாது. போனோமா வந்தோமான் இருக்கணும். பாரு அங்கே போய் உதவி உதவின்னு சொல்கிறவ செய்கிறவங்களாம் திட்டு வாங்கிக்கிட்டு இருக்கான். என்ன திட்டுறா பாஸ்டர்? ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வில்லிங் ஹார்ஸ் இஸ் ஸ்கில், வில்லிங் ஹார்ஸ் இஸ் ஸ்கில். எந்த குதிரை நல்லா ஓடுமோ அந்த குதிரைக்கு தான் நிறைய வேலை கொடுப்பாங்க. பிரியமானவர்களே, யார் திட்டுப்படுவா? எனக்கு உதவி செய்கிறவங்க தான் திட்டுப்படுவாங்க. எங்க குயரில் பாட வரோன்னு வந்து பிந்தி வந்தால் திட்டுப்படுவாங்க. மியூசிக் வாசிக்கிறவங்க திட்டுப்படுவாங்க. யார் ரொம்ப உதவி செய்கிறாங்களோ அவங்க ரொம்ப திட்டுப்படுவாங்க. ஏன்னா அவங்க நிறைய காரியங்கள் அவங்ககிட்ட எதிர்பார்க்குறேன், அவங்கள வச்சு தான் நான் செய்கிறேன். பிரியமானவர்களே, இவன் பரியாசக்காரனா மாறுவாடே, என்னடா நீ அடிமையா பாஸ்டருக்கு, பரியாசக்காரன் ஆயிட்டான். ஏ என்னடா முன்னால போயிட்டு கங்கூர் மாதிரி உட்காந்துக்கிட்டே இருக்கடா, பாவமா இருக்கடா அவனை பார்த்தான் சொல்லுவான், பரியாசம் பண்ணுவான். உபவாசம் இருந்தா என்ன பிரயோஜனம்? ஜபம்லாம் லிமிட்டா வச்சுக்கணும் அப்படின்னு. என்றைக்கு இவன் ஒரு அவபக்தி உள்ளவனுடைய ஆலோசனையை கேட்டானோ, அந்த அவபக்தி உள்ளவனுடைய ஆலோசனை இவனை பாவியாக மாற்றி இன்றைக்கு தெய்வத்துக்கு அடுத்த காரியங்களை, தெய்வத்துக்கு அடுத்த காரியங்களை செய்கிற பரிசுத்தவான்களை பரியாசம் பண்ணுகிறவனாக, கேள்வி கேட்கிறவனாக, குறை சொல்லுகிறவனாக இவனை இவளை மாற்றி விடுகிறது. அதான் ஒரு வேதனையான காரியம். பாக்கியவான் பரியாசம் பண்ணுகிற, தேவனுடைய காரியங்களை தேவ நிந்தை பண்ணுகிற, ஆண்டவர் கண்ணே இல்லை. ஆண்டர்லாம் அவங்களுக்கு தான் செய்கிறார். ஃபஸ்ட்டு
எல்லாம் ஆண்டர் உங்களுக்கு தான் செய்கிறேன், எனக்கு ஆண்டர் செய்ய மாட்டேங்க. நீங்கள் நினைக்கிறதெல்லாம் ஆண்டவர் தந்துடுறாரு பாஸ்டர், ரொம்ப ஆண்டவர் மோசம் பாஸ்டர் சொல்கிறாங்க இல்லையா. தேவன் நிந்தை பேசுகிறாங்க இல்லையா, இறைப்பணி செய்கிறவர்கள விமர்சிக்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துல போய் உட்கார்ந்துடுறாங்க, அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க பரிகசிக்கிறவர்களாக, தேவ நிந்தை பேசுகிறவர்களாக இவங்க வாழ்க்கையில் மாறிடுறாங்க. மூன்று காரியங்கள், ஒன்று கிரிட்டிசைசிங் அண்ட் பிளேமிங் காட், ரெண்டாவது மாக்கிங் அட் த ஃபேத்ஃபுல். ஆனால் பாக்கியவன் என்ன சொல்கிறான், ஒரு நிலைப்பாடு எடுக்கிறான் நிலை, அவனால் தேவனை நிந்திக்க முடியாது. யோசுவா 24:15, யோசுவா சொல்றான், கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னே யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உள்ள உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களா, இல்லை நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களா? உங்களுக்கு யாரை இஷ்டமா கும்பிட்டு கூட. இப்போ பாக்கியவான் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறான், நீ லஞ்சம் கொடுத்து வாங்கணுமா வாங்கிக்கோ, நீ இப்படி அவபக்தி உள்ளபடிய ஆலோசனை கேட்டு செய்யணுமா நீ செய்துக்கோ. நீ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக இந்துவா இருந்திய, இல்ல முஸ்லீமா இருந்திய, இல்ல நாத்திகனா இருந்திய, இல்ல பேர் கிறிஸ்தவனா இருந்திய, அங்க உள்ளவங்க எப்படி எப்படி செய்யறாங்களோ அப்படி செய்யணுமா, ரைட் செய்யி. இல்ல இப்ப பெந்தேகோஸ்ன்னு வந்திருக்கிற இந்த பெந்தேகோஸ்தில் உள்ள நிறைய பாவிகள் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் எப்படி செய்கிறாங்களோ அவங்களும் உலகத்தார மாதிரி தானே செய்கிறாங்க, அதை விட முஞ்சி போகிறாங்க, அவங்கள மாதிரி செய்யணுமா நீ செய்துக்கோ. உன்னுடைய முற்பிதாக்கள் வணங்கின தேவர்களை வணங்கணுமா வணங்கு, இல்லை நீ இப்போ குடியிருக்கிற தேசத்தில் இருக்கிற எமோரியருடைய தெய்வத்தை வணங்கணுமா வணங்கு, நீ ரட்சிக்கப்படும் முன்பாக இருந்த வாழ்க்கை முறை வேணுமா வச்சுக்கோ, நீ ரட்சிக்கப்பட்டு வந்த பிறகு கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்கிற தவறான வாழ்க்கை முறை வேணுமா வச்சுக்கோ. ஆனா நானும் என் வீட்டாருமோ என்றால் எனக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் இருக்கு, நாங்க கர்த்தரையே சேவிப்போம். இதான் ஒரு பாக்கியவானுடைய நிலைப்படாம பரிகசிக்க மாட்டேன். தானியேல் 3:16 வாசிக்கிறோம், 16:17-18, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, நேபுகாத் நேச்சாரே, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை உம்முடைய கைக்கும் இந்த அக்கினி சூளைக்கும் விடுவிக்க தப்புவிக்க வல்லவராயிருக்கிற எங்களுக்கு டவுட்டே இல்லை. அவர் விடுவித்தாலும் சரி, விடுவியாமற் போனாலும் சரி, என் மகளுக்கு கல்யாணம் ஆனாலும் சரி, ஆகாம போனாலும் சரி, என் பையனுக்கு வேலை கிடைச்சாலும் சரி கிடைக்காம போனாலும் சரி, அவர் கைவிட மாட்டார். கிடைச்சாலும் சரி கிடைக்காம போனாலும் சரி நான் இதை செய்ய மாட்டேன், ஒரு நிலைப்பாடு எடுக்கணும். ஆமா, ஆண்டவரை பரிகசிக்க மாட்டேன், ஐயோ எனக்கு செய்யலையே, ஐயோ எனக்கு கொடுக்கலையே, ஆண்டவரை நம்பி என்ன புண்ணியம் அப்படின்னு அவன் பரியாசக்காரனுடைய இடத்துல உட்கார மாட்டான். பரியாசக்காரனுடைய இடம் என்றால் அங்கே 10 பரியாசக்காரனுடைய நடுவில் உட்காருகிறான் என்றால், இவன் தேவனை பரிகசிக்கிறவனாக, தேவனை கேள்வி கேட்கிறவனாக, எள்ளல் பண்ணுகிறவனாக, அதை குறைத்து மதிப்பிடுகிறவனாக மாறிவிடுகிறான். அவன் பேச்சே மாறுது, கோயிலுக்கு தான் போகிறான், கிறிஸ்தவ பையன்தான், கிறிஸ்தவ சிஸ்டர் தான், ஆனால் அந்த இறை அந்த மதிப்பீடுகள் மேல், விழுமியங்கள் மேல், அந்த பாயிண்ட்ஸ், அந்த வேல்யூஸ், அதை ஆமாம் ஜெபிச்சு ஜெபிச்சு கண்டிங்க. அங்கே ஒரு அம்மா ஜெபிக்கிற அம்மா இருப்பாங்க, ஏம்மா நீ ஜெபிச்சு என்னத்தம்மா கண்ட, சும்மா எப்போ பாரு அந்த முக்காடை போட்டுட்டு தோத்திரம் 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 பண்ணி பண்ணி தான் எல்லாம் தரித்திரமாக போச்சு போ, அந்த நிலைக்கு அந்த விசுவாசி வந்திருப்பான். இங்கே வந்து ஹல்லேலூயா ஒருத்தனை ஒருத்தனை அப்படி இப்படிலாம் ஆடுவான், அது ஒரு பொம்மை மாதிரி ஆடுவான், சில பொம்மை காற்றுல ஆடுற மாதிரி இப்படிலாம் ஆடுவான். ஆனால் இவனுக்குன்னு செபம் இருக்க, செபிக்கிறவங்கள கேலி பண்ணுவான்,
என்னத்தை ஜெபிச்சு என்ன நடக்குது என்ன நீ அப்படின்னு இவன் இப்போ அந்த நிலைக்கு வந்துட்டு. நீ ஜெபிச்சு என்ன நடந்துச்சும்மா? இந்த பாக்கியவன் என்ன சொல்றான்? நடந்தாலும் சரி நடக்கட்டாலும் சரி நான் ஆண்டவரை தாங்க கும்பிடும். அவன் நிலைப்பாட்டில் உறுதியா. அந்த பாவியுடைய நிலை, ஒரு பரியாசக்காரனுடைய நிலை இப்போ இவனுக்கு இல்லை. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. நான்காவது, மூன்று காரியம் செய்ய மாட்டேன். அவபக்திகளுடைய ஆலோசனையில் நடக்க மாட்டேன். பாவி செய்கிற காரியத்தை செய்ய மாட்டேன். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை பரியாசம் பண்ண மாட்டான், கேள்வி கேட்க மாட்டேன். ரெண்டு காரியம் செய்வான். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய், His delight is in the law. In the law of the Lord, என்றது வேதத்தில் 21 தடவை வருகிறது. அதில் மூன்று முறை சங்கீதத்திலேயே வரு. 19 சங்கீதம், 119 சங்கீதம், ரெண்டு சங்கீதங்களிலே அது வருகிறது. பிரியமானவர்களே, இவனுடைய மகிழ்ச்சி, ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான், மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் இல்லை. வேதம் என்ன சொல்லுது? கர்த்தருடைய வேதத்தில் மகிழ்ச்சியாயிருது, மன மகிழ்ச்சியாயிருது. காட்ஸ் லா, இந்த காட்ஸ் லா, காட்ஸ் பிரமாணம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, இந்த பிரமாணம்னா இதை செய் இதை செய்யாதே என்பதல்ல, ஒரு வாழ்க்கை முறையை கட்டுப்படுத்துவது, ஒரு சிஸ்டத்தை கட்டுப்படுத்துவது, அதைத்தான் நாம் காட்ஸ் லா என்று சொல்றோம். பிசிக்கல் லா, இப்போ லா ஆஃப் கிராவிட்டி, புவியீர்ப்பு விதி அப்படின்னு சொல்றேன். இப்போ இந்த கைக்குட்டையே மேலே போடுறேன். இதனுடைய என்னுடைய உந்து சக்தினால் இந்த கைக்குட்டை மேலே போகுது. எவ்வளோ உந்து சக்தி கொடுக்கணும் அவ்வளோ மேலே போகுது. அந்த உந்து சக்தி குறைஞ்ச உடனே புவியீர்ப்பு இசையினால் அது கீழே வந்துடு. இது ஒரு லா. இதே மாதிரி ஆர்கிமிடிஸ் பிரின்சிபிள், லாஸ் ஆஃப் ஃப்ளக்டேஷன், மிதப்பின் விதியெல்லாம் இருக்கு. கணிதத்தில் விதி இருக்கு, வேதியில் விதி இருக்கு, இயற்கையில் விதி இருக்கு. அதே போல நம்மை ஆவிக்குரிய உலகத்திலே நம்மை கட்டுப்படுத்துகிற விதிகள் இருக்கு. அந்த விதிகளிலே நான் பிரியமாக இருக்கிறேன். அதுக்கு முதல் குறிப்பு, அண்டர்ஸ்டாண்ட் த லா, அந்த விதியை புரிந்து கொள்ளணும். இதுதான் எனக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாத் தருது. கொடுக்க பொழுது கொடுக்கப்படும், விதைத்தால் அறுக்கலாம், ஒரு விதி இருக்கு. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான், ஒரு விதி இருக்கு. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், ஒரு விதி இருக்கு. இந்த விதியிலே பிரியமாக இருக்க பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதனால்தான் சங்கீதம் 19:7 வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானி ஆக்குகிறதுமாக இருக்கிறது. அது அண்டர்ஸ்டாண்ட், இது பெர்ஃபெக்ட். இதுபடி செஞ்சா முடிவு சமாதான். இதான் ஜீவ மார்க்கம், உன்னதத்துக்கு போகும் பாதை. இந்த விதி, இந்த பிரின்சிபிள். ரெண்டாவது, அந்த பிரின்சிபிளில் நமக்கு ஒரு ஜாய், ஒரு ஹாப்பினஸ் வரும், ஒரு மகிழ்ச்சி வரணும். கர்த்தருடைய விதியை நிறைவேற்றுவதில் ஒரு மகிழ்ச்சி. அது மகிழ்ச்சியாக இருக்குமே ஆனால் பல்ல கடிச்சுக்கிட்டு செய்ய மாட்டோம். அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கு, செய்கிறதே ஒரு பெரிய மகிழ்ச்சி. அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி இருக்கிறபடினால் அதை பல்ல கடிச்சுக்கிட்டு செய்ய மாட்டோம். ஏன்னா ஈண்ட பொழுதில் பெரிதுவக்கும் சான்றோன்னு என தம்பி மகனை சான்றோன்னு என கேட்ட தாய் அந்த புள்ள பேருடைய வேதனையெல்லாம் மறந்துடும். நல்ல பையன், பையனை பெற்று நல்ல பையன், அந்த வேதனையெல்லாம் மறம். இயேசு கிறிஸ்து தமக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவை பாடுகளை எண்ண. அவ கர்த்தருடைய வேதம் பெர்ஃபெக்ட்னு அறிந்து கொண்டோமானால் அந்த லாவை கீப் அப் பண்ணுறது அவ்வளவு மகிழ்ச்சியாக.
ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வரோன்னா வேதனையாக இருக்கு, சாமி அடிப்பாருங்கிற பயம் இருக்கு. கர்த்தருடைய ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைத்தால் இன்னென்ன நன்மைகள்லாம் இருக்கு. இப்போ சொன்னாங்க, ஐயோ வாரத்தில் ஒரு நாள் தான் இருக்கு இதை நல்லது செஞ்சு சாப்பிட்றதுக்கு, இது ஆறு நாளும் வேலை வேலை வேலைன்னு போயிடும். வாரத்தில் ஒரு நாள் தான் இருக்கு நல்லது செஞ்சு சாப்பிட்றது, சரிதான். ஆறு நாளும் வேலை வேலை வேலைன்னு போயிட்டீங்க, ஒரு ஆஸ்பத்திரி ஊழியம் போகிறது, ஒரு இன்னொரு குரூப் மீட்டிங் வர்றது, இன்னும் கடவுளை பற்றி அறிஞ்சிக்கிறது, வாரத்தில் அந்த ஒரு நாள் தான் இருக்கு. கருவாடு செஞ்சு சாப்பிட்றதுக்கு அந்த ஒரு நாள் தான் இருக்கு. ஆஸ்பத்திரியில் வியாதியாய் படுத்திருக்கணும் போய் பார்க்கறதுக்கு அந்த ஒரு நாள் தான் இருக்கு. அந்த ஒரு நாள் வீட்டில் போய் அந்த கருவாடு தின்னுக்கிட்டு அந்த டிவியில் நியூஸ் கேட்டுக்கிட்டு அன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் ஆயா படுத்து ரெஸ்ட் எடுக்கிறதே ஒருவர் தெரிந்து கொள்ளுகிறார். ஐயோ என் வாழ்க்கையில் ஆறு நாளும் வேலை வேலை வேலைன்னு அலையிறனே, ஊழியர் செய்கிறதற்கு கர்த்தருக்கு பணி செய்கிறதற்கு இந்த ஒரே ஒரு நாள் தானே எனக்கு கிடைச்சிருக்கு என்று அந்த திருப்பணியை தெரிந்து கொள்ளுகிறவனும் ஒருவனாக இருக்கிறான். நீ எதை தெரிந்து கொள்ளுகிறாயோ அதை அனுபவிப்பாய். பிரிய மாணவர்களே, நான் மாணவனாக இருந்திருக்கிறேன், ரட்சிக்கப்பட்ட பிறகு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் எனக்கு இருக்கும். பிஎட் படிக்கிறேன், எய்ட்ஸ் செய்யணும், சார்ட்ஸ் செய்யணும், நோட்ஸ் ஆஃப் லெசன் எழுதணும், திருநெந்தவூர்லேருந்து ஒவ்வொரு நாளும் ராயப்பேட்டா காலேஜுக்கு போகணும், ஒரே ஒரு நாள் தான் எனக்கு உண்டு, ஒரே ஒரு நாள் தான் எனக்கு ஃப்ரீ. அன்றைக்கி எவ்வளவோ கல்லூரி வேலை இருக்குது, அந்த ஒரு நாள் தான் எனக்கு கர்த்தருக்கு பணி செய்ய நேரம் இருக்குது. காலையில் ஆறு மணிக்கு ட்ரெயின் எடுப்பேன், நாலு மணிக்கு எழுந்திருப்பேன், ஜோ பண்ணிட்டு ஆறு மணிக்கு ட்ரெயின் எடுப்பேன். மாணவனாக இருக்கும்போது திருநெல்வேலிலேருந்து ட்ரெயின் எடுத்து பட்டாபிராமில் இறங்குவேன், பட்டாபிராமிலேருந்து குடுகுடுன்னு ஓடி அங்கே டிஆர்ஓ போகிற இடத்துல சண்டே கிளாஸ் எடுப்பேன், சண்டே கிளாஸ் எடுத்துட்டு வழக்கத்தின்படியே கடுகுடுன்னு ஓடி ஆவடியில் ட்ரெயின் எடுப்பேன், ஆவடியில் ட்ரெயின் எடுத்து பெரிய மாணவர்களை வில்லிவாக்கத்தில் வந்து இறங்குவேன், வில்லிவாக்கத்துலேருந்து பஸ் எடுத்து பிரசவாக்க வருவேன். அன்றைக்கு ஆராதனை பத்து மணிக்கு ஆரம்பிக்கும், ஒரு நாளாகியில் எனக்கு மனசாட்சியின்படி நான் பிந்தி வந்தது கிடையாது. ஆராதனை அந்த சபையில் முடிய மூன்றரை மணி ஆகும், மூன்றரை மணி ஆனால் நாங்கள் பக்கத்தில் எங்கேயா காஃபி கீஃபி குடிச்சிட்டு நேரே ஆவடி போவேன். பிரதர் ஜெரும் தியாகராஜ் அவரோடு கூட சேர்ந்து எங்கேயாவது ஊழியத்துக்கு போவோம், இரவு பதினொன்றரை மணிக்கு வீட்டுக்கு போவேன். ஒரே ஒரு நாள் தான் மற்ற பிள்ளைங்களுக்கு ஹோம்ஒர்க் செய்ய நாள், ஒரே ஒரு நாள் தான் மற்ற பிள்ளைங்களுக்கு ப்ராஜெக்ட் செய்ய நாள், ஒரே ஒரு நாள் தான் மற்ற பிள்ளைங்களுக்கு நோட்ஸ் ஆஃப் லெசன் எழுத நாள், ஒரே ஒரு நாள் தான் மற்ற பிள்ளைங்களுக்கு சார்ட்ஸ் செய்ய ஏஜ் செய்ய ஒரு நாள். அந்த ஒரு நாள் தான் காலையில் நாலுலேருந்து பதினோரு மணி வரைக்கும் என்னுடைய தேவன் என்னுடைய அப்பாவுடைய திராட்சை தோட்டத்தில் பணி செய்வேன். என் தேவன் என்னை ஆசீர்வதித்த என் கல்லூரியில் முதல் மாணவனாக வந்தேன், என் தேவன் என்னை கைவிடலை. இந்த ஒரே ஒரு நாள் தான் இருக்குது, இதுல உங்களுக்கு எது மகிழ்ச்சியா இருக்கு? உங்களுக்கு எது மகிழ்ச்சியா இருக்கு? ஆங்கில ஆராதனை, தொடர்ந்து தமிழ் ஆராதனை, அப்புறம் குரூப் மீட்டிங், அப்புறம் ஈவினிங் சர்வீஸ், கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கிடப்பது, அவருடைய பிரகாரத்தில் இருப்பது ஒருவருக்கு மகிழ்ச்சி, ஒருவருக்கு கறி சாப்பிட்டுட்டு தூங்குவது மகிழ்ச்சி. நாம் எதை தெரிந்து கொள்ளுகிறோமோ அதில் உள்ள மகிழ்ச்சி அடைகிறோம், அதனால் உள்ள பலன் நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். ஏதோ சம்பிரதாயத்துக்கு சைன் பண்ணிட்டு போகிறதல்ல, உங்களை நான் குற்றப்படுத்தலை. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிரமாணத்திலே மகிழ்ச்சி, கர்த்தருடைய ஊழியத்திலே மகிழ்ச்சி, எதில் நமக்கு மகிழ்ச்சி வருகிறது? படிக்கும்போது கர்த்தர் ஆசீர்வதித்தார், வேலைக்கு வந்தேன், ஊழியம்தான் கர்த்தருடைய காரியங்கள் தான், திருமணமானது, ஏற்ற துணையை கொடுத்திருந்தார், பிள்ளைகள் பிறந்தன, ஆராதனை ஒன்றரை மணி ரெண்டு மணிக்கு முடியும், இப்படி அன்பின் விருந்தெல்லாம் கிடையாது. அண்ணா நகரில் எங்கள் வீடு, ரெண்டு பிள்ளைகளையும் கூட்டிட்டு வீட்டுக்கு திரும்பி போவோம், வீட்டில் போய் வெந்ததை சாப்பிடுவோம்,
ரெண்டு மணிக்கு ரெண்டரை மணிக்கு ஆராதனை முடிஞ்சு எத்தனை மணிக்கு அண்ணா நகர் போயிருப்பா? அப்ப திருமங்கல வரைக்கும் தான் பஸ் வரும். பிரியமானவர்கள் வீட்டுக்கு நடந்து போகணும், பிள்ளைகளை விடுவோம். 4 மணிக்கு சண்டே ஸ்கூல் வருவோம். பிரியமான நானும் ஆசிரியராகத்தான் வேலை செய். மகிழ்ச்சி சாந்திரன் சிஸ்டர் சிஸ்டர் இங்க சர்வீஸ் அட்டன் பண்ணுவாங்க. எல்லா வாரமும் எங்கேயாவது நான் ஊழியத்தில் பிரசங்கம் பண்ண போவேன். வேலை பார்க்கும்போது ரெண்டு பிள்ளைகள் பிறந்த பிறகு எதற்காக சொல்லுகிறேன், நமக்கு எதுல மகிழ்ச்சி இருக்கு? பாக்கியவான் கர்த்தருடைய காரியத்திலே மகிழ்வான். அப்ப நாங்க கறி செஞ்சிருப்போமா தெரியல. எங்களுக்கு மகிழ்ச்சி, எனக்கு ஊழியம் செய்தது நினைவு இருக்கிறது, சாப்பிட்டது நினைவில்லை. மகிழ்ச்சி, இந்த மகிழ்ச்சி தான் நம்முடைய உந்து சக்தி. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எதிலே மகிழுகிறோம் அதை ஈஸியாக செய்வோம். 119 சங்கீதம் 1 வசனம் வாசித்து கடந்து போகிறேன். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதத்திலே மகிழுகிறவர்கள், கர்த்தருடைய காரியங்களிலே மகிழுகிறவர்கள் தானாக இயற்கையாக கர்த்தருடைய வேதத்திலே நடக்க ஆரம்பிப்பார்கள். அது அவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். எனக்கு பெரிய மகிழ்ச்சி. பிரியமார் கோடிகள் இல்லை, சொந்தத்துக்கு ஒரு அடி நிலம் கிடையாது. மகிழ்ச்சி அவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருடைய காரியத்தில் மகிழ்ச்சியாக இருந்து கடைசியாக 5வது இந்த பாக்கியவானுடைய பாதை, இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிப்பார். அதிலேயே ஒரு 3 குறிப்பு சொல்லி கடந்து போகும். இரவும் பகலுடைய வேதத்தை தியானிப்பார்கள் என்று சொன்னால், பொதுவாக சில தியானங்களிலே மனதை வெறுமையாக்க வேண்டும். இப்படி மனதை வெறுமையாக்கும் போது அசுத்தாவிகள் ஆட்கொள்ளும். அதற்குள்ளாக இப்போது நான் விவரமாக போகவில்லை. அந்த தியானத்துக்கும் கிறிஸ்தவ தியானத்துக்கும் உள்ள ஒரு பெரிய வேறுபாடு, கிறிஸ்தவ தியானம் மனதை வெறுமையாக்குவதல்ல, மனதை நிரப்புவது. மற்ற டிரான்சண்டல் மெடிடேஷன் எல்லாம் எம்டிங் த மைண்ட், அப்படியே மனசை வெறுமையாக்கு. ஏதோ ஒரு பொருளற்ற ஒலி, ஒரு பொருளற்ற ஒலி ரகசியமா காதுக்குள்ள ஒன்று சொல்லுவோம், ஓய் ஓய் ஒன்று சொல்லிடுவாங்க. யாருக்கும் சொல்லக்கூடாது ரகசியமா, அதே ஓய் ஓய் அதே யோசித்து 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 சொல்லி 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 உன் மைண்டை எம்டி ஆக்கிடணும், மைண்டை எம்டி ஆக்கணும். அப்போ பிசாசு எளிதாக வந்துடும், அப்படியே நம்மளை மேலே தூக்கிட்டு போன மாதிரி இருக்கும். அப்படி நோயெல்லாம் நோவெல்லாம் மறந்துடும். நோவில் தான் அந்த மைண்டை யோசிக்கிறோம், மைண்டில் தானே அந்த வலி தெரியுது. இப்போ அந்த மைண்டை இன்னாக்டிவ் ஆனோன்னு வலி தெரியலை, நோய் மறந்துடும், நோவு மறந்துடும், அப்படியே மிதக்கலாம். அது ஒரு போதை. ஆனால் கிறிஸ்தவ தியானம் என்பது மனதை வெறுமையாக்குவதல்ல, மாறாக மனதை நிரப்புவது. கவலையினாலே, பிரச்சனையினாலே, வேதனையினாலே, ஏமாற்றத்தினாலே, நிந்தையினாலே, அவமானத்தினாலே, அவ சொல்லினாலே மனம் நிறைந்து கிடக்கு. அந்த மனத்தை வெறுமையாக்குவதற்கு பதிலாக அவருடைய பிரமாணம், அவருடைய வார்த்தை, அதால் அப்படியே நிரப்பு. அவருடைய நாமத்தை தியானிக்கிற தியானம், அதில் 7 விதமான தியானங்கள் இருக்கு, எடுக்க நேரம் இருக்கு. அவருடைய நாமத்தை தியானிக்கிற தியானம், அவருடைய வார்த்தையை தியானிக்கிற தியானம், அவரை தியானிக்கிற தியானம் உள்ள நிறைய இருக்கு. அவருடைய வழிகளை தியானிக்கிற தியானம் நிறைய இருக்கு. அவருடைய சாட்சி, அவரை தியானி, அவர் எப்படிப்பட்டவ, அவ்வளவு அழகானவ, எவ்வளவு பெரியவ, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவ, சர்வ வல்லமை உள்ளவ, அவர் அப்படியே தியானிக்கிறார். அவர் செயல்களை தியானிக்கிறேன், அவர் கொடுத்த வாக்கு தத்துவனை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, அந்த வார்த்தையை தியானிக்கிறேன். என் மனதை, அதான் சொல்லுவாரு, இதெல்லாம் விளக்கி சொல்ல நேரம் இல்லை, எவ்வளவு காலம் நான் உங்களோடு கூட இருந்து சத்தியங்களை சொல்ல போறனோ தெரியல. அதை தியானிக்கும் போது எனக்குள்ளே அனல் மூண்டது, அப்படியே ஒரு ஃபயர், அதான் எனர்ஜி.
அதுதான் அவங்க தியானத்துல வெறுமையாக்கும் போது அது அசுத்தாவி வந்துடும். நீ தெய்வ பயத்தோடு தியானிக்கும் போது ஒரு எனர்ஜி வரும், எனக்குள்ளே அக்னி மூண்டது, ஒரு ஃபயர். அந்த ஃபயர் தான் எனர்ஜி, அந்த ஃபயர் தான் நம்மை கர்த்தருக்காக ஜீவிக்க வைக்கிறது. தியானிக்கும் போது எனக்குள்ளே அனல் மூண்டது, அப்படி அக்னி வரும். எவ்வளோ பெரியவ, எவ்வளோ பெரியவ, சூரியன் எவ்வளோ பெருசு, அண்ட சராசனம் எவ்வளோ பெருசு. யோசிக்கிறேன், இதையெல்லாம் உண்டாக்கின தேவன் சமீபத்தில் ஒரு நாள் அப்படியே மண்டை வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஜெபத்தில் இருக்கேன், யார்கிட்ட பேசுறேன், யோ இவ்வளோ பெரிய தேவன், அந்த தெய்வத்தில் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், யோசிக்கிறேன். அப்போ தியானிக்கிறது என்பது அவராலே, அவருடைய வார்த்தையாலே, அவருடைய வசனத்தினாலே, அவருடைய பிரமாணத்தினாலே, அவருடைய நாமத்தினாலே, அவருடைய கிரியைகளாலே, அவருடைய செயல்களாலே நம்மை நிரப்புவது. Then sings my soul, how great the Lord, how great the Lord, how great the Lord. அப்படியே ஆத்மா பாடார், என் ஆத்மாவே கம்பீரித்து பாடு, என் ஆத்மாவே கம்பீரித்து பாடு. எவ்வளவு பெரியவர் நீர், பெரியவர் நீர், பெரியவர் நீர், பெரியவர். பிரியமானவர்களே, தியானிக்கிறது என்றால் இரண்டாவதாக அசை போடுது. வெறுமனே வேதத்தை வாசிப்பதினாலே பிரயோஜனம் கிடையாது. வேதத்தை வாசித்ததை திரும்ப கொண்டு வந்து அசைப்படும், கேட்ட பிரசங்கத்தை இந்த வாரம் முழுவதும் அசைப்படும், அசை போட்டு அசை போட்டு அது தன்மயமாகணும். தன்மயம் ஆகுதல் என்றால் நம்ம சாப்பிட்ட உணவு நம்முடைய சரீரத்தோடு கூட ஒன்றாய் சேரும். நம்ம சாப்பிட்ட உணவு தான் நம்முடைய கண்ணாக, நம்முடைய காதாக, நம்முடைய மூக்காக, நம்முடைய தோளாக, நம்முடைய ஒவ்வொரு அணுவாக, நம்முடைய சிந்திக்கிற சக்தியாக, விரலாக, எல்லாம் மாறும். அதே போல நாம் கேட்ட வார்த்தைகள், வசனங்கள், சத்தியங்கள் நாமாக மாறணும். கர்த்தர் கைவிடமாட்டேன். நான் பல இடத்துல சொல்லுவேன், ரட்சிக்கப்பட்ட பிறகு அநேக அற்புதங்களை பார்த்திருக்கிறேன். அற்புதங்களை பார்த்து 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 இன்றைக்கு அற்புதங்களே வாழ்க்கை முறையாக போய்விட்டது. இப்போ 100 லைட் போடணும் அப்படின்னா அது ஒரு பெரிய காரியமாக தெரியாது. எத்தனையோ அற்புதத்தை செய்தார், அந்த அற்புதத்தை கற்று செய்துக்கிட்டே இருப்பார். அவர் செய்ய நினைத்தது தடைப்பட்ட தன்மயம் ஆயிடுச்சு. பிரியமானவர்களே, ஸ்பர்ஜனுடைய ஒரு மேற்கோள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். முதலாவது எழுத்தின்படி வாசிக்கிறேன். இட் இஸ் நாட் ஓன்லி ரீடிங் தட் டஸ் அஸ் குட். வேதத்தை வாசிப்பது மாத்திரம் நமக்கு நன்மை செய்யாது. பட் த சோல் இன்வர்ட்லி ஃபீடிங் ஆன் இட் அண்ட் டைஜஸ்டிங் இட். என்றைக்கு ஆத்மா அதனாலே போஷிக்கப்பட்டு அது என்றைக்கு ஆத்மாவோடு அந்த மனிதனோடு தன்மயமாகிறதோ அதுதான் பலனளிக்கும். நீங்கள் வெறுமனே வேதத்தை வாசிப்பது மாத்திரம் பலன் அளிப்பது நல்லது, ஆனால் எப்பொழுது அது நமக்கு தன்மயமாகிறதோ அப்போதான் அது பலன் அளிக்கும். அவர் சொல்றாரு ஸ்பர்ஜன், எ ப்ரீச்சர் ஒன்ஸ் டோல்ட் மீ தட் ஹீ ஹேட் ரெட் த பைபிள் த்ரூ 20 டைம்ஸ் ஆன் ஹிஸ் நீஸ். ஒரு பிரசங்கி ஸ்பர்ஜன்ட்ட சொன்னாரா, நான் என் முழங்கால நின்று வேதத்தை 20 முறை வாசித்துட்டேன்னு சொன்னேன். ஒரு நல்ல பயிற்சியாக இருக்கிறது. நம்ம அருமையான மூத்த சகோதரர் கூட அடிக்கடி சொல்லுவார், நான் முழங்காலில் நின்று வேதத்தை வாசிப்பேன். ஒரு நல்ல பயிற்சி, அதனால் அப்படி வாசிக்க வேண்டும் என்ற கட்டாயம் அல்ல. அந்த வாசிப்பதினாலே மாத்திரம் பயனும் கிடையாது. இங்கே ஸ்பர்ஜன் சொல்லுகிறார், எ ப்ரீச்சர் ஒன்ஸ் டோல் மீ தட் ஹீ ரெட் த பைபிள் த்ரூ 20 டைம்ஸ் ஆன் ஹிஸ் நீஸ் அண்ட் நெவர் ஃபவுண்ட் த டாக்ட்ரின் ஆஃப் எலெக்ஷன் தேர். ஆனால் தேவன் தெரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற உபதேசத்தை நான் 20 முறை முழங்கால் நின்று பைபிள் வாசித்துட்டேன், நான் கண்டுபிடிக்கவே இல்லை அப்படின்னாரான். அதுக்கு சார்ல்ஸ் வின்னி சொல்கிறாரு, வெரிலி லைக் நாட், உண்மைதான் உனக்கு கண்ணில் உனக்கு கிடைக்காது. நீ எவ்வளோதான் முழங்கால் நின்று 20 தடவை இல்லை 200 தடவை, எனக்கு ஒரு அருமையான சொந்தக்காரங்களை தெரியும். நான் சில மாதங்களுக்கு முன்பாக
நாங்கள் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 96 தாண்டி இருந்தார். 96 முறை வேதம் வாசித்தாங்க. 96 முறை வேதம் வாசித்தாங்க. நான் நினைக்கிறதுக்குள்ள அந்த அம்மா 100 தாண்டி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 100 முறை வேதம் வாசித்தாங்க. ஆனா அவங்க கண்ணுல பொன்னினாலும் முத்துக்களினாலும் உன்னை அலங்கரியாம இல்லை, அந்த வசனம் அவங்க கண்ணில் படவே இல்லை. பேதர் எழுதியிருக்காரு, பவுல் எழுதியிருக்காரு, 100 தடவை வாசிச்சிட்டாங்க, அந்த வசனம் அவன் கண்ணில் படவே இல்லை. நல்ல நகை நிறைய போட்டிருப்பாங்க. இல்லை யாத்திராகமத்தில் ஆண்டவர் சொன்னார், இந்த நகையெல்லாம் நீ கலத்தி போடு, அப்போ தான் உனக்கு என்ன செய்துன்னு அறிவேன்னு சொன்னார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவங்கெல்லாம் அங்கே சீக இதில் ஓரேவில் நகையை கலத்தி போட்டாங்க. 100 தடவை வாசிச்சிருக்காங்க, அவங்களுக்கு அது படலை. வாசிச்சிருக்காங்கல்ல 100 தடவை, யாத்திராகமில் தானே இருக்குது, அவங்களும் வாசிச்சிருக்காங்கல்ல. அங்க ஸ்பர்ஜன் சொல்றாரு அது படாது. வெரிலி, வெரி லைக்லி நாட், இட் இஸ் அ மோஸ்ட் அன்கம்ஃபர்டபுள் பொசிஷன் இன் விச் டு ரீட். முழங்கால் நின்று வாசிக்கிறது ரொம்ப அசௌகரியமா இருக்கு, அதுல ஒரு பக்தி இருக்குது, ஆனால் ஒரு வேளை அசௌகரியமா இருக்கும். இஃப் ஹீ ஹேட் சேட் இன் அன் ஈஸி சேர், ஹீ வுட் ஹேவ் பீன் பெட்டர் able to understand it. நல்ல ஒரு வசதியான ஈசி சேர்ல உட்கார்ந்துருந்தாருன்னா ஒருவேளை நல்லா அதை புரிஞ்சிருப்பாரு. அப்படிங்க இந்த ஈசி சேர்ல உட்காருறோமா, சம்பளம் போட்டு உட்காருறோமா, இல்லை முழங்காலே நிற்கிறோமா என்பதல்ல. வெறுமனே 100 தடவை வாசிட்டேன், 20 தடவை வாசிட்டேன் என்பதனால சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியாது. அதை தியானிக்கணும், ஆசை போடணும். இது ஏன் இப்படி சொல்லியிருக்கு, இதனுடைய பொருள் என்ன, எப்படி நம்ம செஞ்சா ஜீவ மார்க்கமா இருக்கும், எது ஜீவ மார்க்கம், எது அழிவுக்கேற்ற மார்க்கம். பைபிள்ல இருக்குது, ஆபிரகாம் நகை கொடுத்து விட்டான்னு இருக்குது, ஓரேவில் நகையை கலத்துனாங்கன்னு இருக்குது, ரெண்டும் இருக்குது. மணவாளன் மணவாட்டி தன்னை நகைகளினாலே அலங்கரிப்பது போலன்னு இருக்குது, பொன்னினால் முத்துக்களினால் அலங்கரியாமல் ரெண்டும் இருக்குது. எதுக்கு என்ன பொருள் யோசிக்கணும்ல, அதான் மெடிடேஷன். ரெண்டும் இருக்குது. மணவாளி தன் நகைகளை ஆபரணங்களை மறப்பாளோ அப்படின்னு இருக்குல்ல, மறக்கலாமா? இது உனக்கு அலங்காரமா இராமல் இருக்குல்ல, இருக்குல்ல, யோசிக்கணும். உங்க சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது, விக்கிரகங்களுக்கு அதுல இடமில்லைன்னு சொல்லி இருக்குல்ல, ஒரு யோசிக்கிறோம், ரெண்டையும் யோசிக்கிறோம். நாற்காலியில உட்கார்றோம், கட்டில உட்கார்றோம், இல்ல நல்ல சம்பளம் போட்டு உட்கார்றோம், அப்படியே சூப்பராண்டவர் உம்முடைய சித்தம் என்ன, எது சரி எது தவறு, எங்க சொன்னீர், யாருக்கு சொன்னீர், எப்படி சொன்னீர், ஒருவேளை நல்ல ஒரு வியாக்கியானம் என்ன, இல்ல புரியல பாஸ்வேர்டு கேட்பேன், ரெண்டு எதை எப்படி புரிஞ்சுக்கிறது. அசை போடு, ஒன்று வசனத்தாலே நிரப்புவது, இன்னொன்று வசனத்தை அசை போடுவது, மூன்றாவது அங்கே தியானிப்பது என்று சொன்னது. எழுத்தின்படி வெறுமனே அசை போடுவது மாத்திரமல்ல, நிரப்புவது மாத்திரமல்ல, அங்கே தியானிப்பது என்று சொன்னது. பிரியமானவருடைய கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே தியானிப்பது என்று சொன்னது மற்றரை ஸ்பீக்கிங் அபவுட் இட், ஸ்பீக்கிங் அபவுட் இட். ஆண்டவர் செய்வார், ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் வழி திறப்பார், பயப்படாதீங்க, விசுவாசமா இருங்க. ஒருவருக்கு ஒருவர், ஒருவருக்கு ஒருவர் வாயை திறந்தாலே கர்த்தருடைய வார்த்தை வரும், விசுவாச வார்த்தை வரும். பாக்கியவான் அவன், பாக்கியவானாயிருப்பான் அவன், பாக்கியவானாயிருப்பான். அப்ப நீதிமானுடைய வழி, ஒரு பாக்கியவான் செய்கிற காரியம், அவபக்தி உள்ளவருடைய ஆலோசனை, அவபக்தியான ஆலோசனை எடுக்காமல் தேவனுடைய வசனத்தை ஆலோசனையாக எடுப்பான். இரண்டாவது, பாவிகள் செய்கிற காரியத்தை அவன் செய்ய மாட்டான், ஜீவ மார்க்கத்தை தெரிந்து கொள்வான். மூன்றாவது, எந்த சூழ்நிலையிலேயும்
ஆண்டவரை கேள்வி கேட்க மாட்டான், பரிகாசம் பண்ண மாட்டான், எனக்கே இந்த நிலைமை என்று சொல்ல மாட்டான், விடுவிக்க வல்லவராயிருக்கிறார், விடுவித்தாலும் விடுவியாமற் போனாலும் நானும் என் வீட்டாருமோ கர்த்தரை சேவிப்போம், எவன் எப்படி போனாலும் சரி, அவங்க ஒருவேளை விட்டு வந்த அந்த தெய்வங்களை கும்பிட்டாலும் சரி, இப்போ உலகத்தாருடைய வழக்கத்தின்படி இந்த தெய்வங்களை கும்பிட்டாலும் சரி, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்பையா, நின்னா நான் தனியாக நிற்பேன் என்று யோசுவா தீர்மானிக்கிறான். விடுவித்தாலும் சரி, விடுவியாமல் போனாலும் சரி, கல்யாணம் ஆனாலும் சரி, ஆகட்டாலும் சரி, உள்ள பிறந்தாலும் சரி, வரட்டாலும் சரி, எவ்வளோ நெருக்கம் வந்தாலும் சரி, வரட்டாலும் சரி, நான் இதை மாற மாட்டேன். அது ஒரு பலன்கள். நான்காவதாக, கர்த்தருடைய பிரமாணம்னா அவனுக்கு சந்தோஷம். ஐந்தாவதாக, அதை அவன் எப்போதும் தியானித்து கொண்டு அதையே யோசித்து கொண்டு அதையே பேசி கொண்டு இருப்பான். அவனுடைய ஐந்து வழிகளை பார்த்து ஐந்து ஆசீர்வாதங்கள், நான்கு ஆசீர்வாதங்கள் வாசித்து முடிக்கிறேன். அவன் மூன்று வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்த இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். இப்படி நாம் நீதிமானுடைய வழியை தெரிந்து கொள்வோமே ஆனால் நம்ம கிடைக்கிற பாக்கியம் நல்ல ஒரு செழிப்பான மரம் போல, ஓங்கி வளருகிற ஒரு விருட்சம் போல், நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தேவைகளை எல்லாவற்றையும் எப்படியாவது சந்திப்பேன். எனக்கு உண்மையாக சந்தோஷங்க, இதுவரைக்கும் என் தேவன் எனக்கு நன்மை குறைபடவே விட, எப்படியோ தேவைகளை சந்திக்க, எங்கேயோ இருந்த தேவை சந்திக்கப்பட்டுக்கிட்டே, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து, தப்பாமல் கனி தந்து, இலை உதிராது இருக்கிற இலை என்றால் சாட்சியின் சீ 1972 ரட்சிக்கப்பட்ட இது வரைக்கும் கர்த்தர் கிருபையா என்னை காத்துக்கொள், என் நல்லவராகவே இருந்தது, எனக்கு நல்லவராகவே இருந்திருக்கு. படிக்கும்போதே கேம்பஸ் இன்டர்வியூல வேலை கொடுப்பேன், எந்த வீட்லேயும் பொண் தேடி பெண்ணை தேடி நான் எந்த வீட்லேயும் போய் ஸ்வீட் சாப்பிட்டது கிடையாது, எங்கேயும் எனக்கு ஒரு மணப்பெண் வேணும்னு நான் பதிவு பண்ணது கிடையாது. ஏற்ற வேலையில் எங்கள் பாஸ்டர் மூலமாக இந்த ப்ரப்போசல் வந்துச்சு, ஜெபிச்சா ஆண்டவர் என்கிட்ட பேசினார், எனக்கு முன்ன பின்ன தெரியாது, பார்த்ததும் கிடையாது, ஆண்டவர் பேசினார், எங்கள் பாஸ்டர் சொன்னார். அன்றைக்கெல்லாம் கல்யாண கடையில் போடுவாங்க, பரிசுத்தவான்களால் நிச்சயித்த வண்ணம்னு, அவர் நிச்சயித்தார் என்பதை காட்டில் அவர் சொன்னார். ஏற்ற துணை, ஏற்ற வேளையில் பிள்ளைகள், ஏற்ற வேளையில் ஊழியம். பிரியமானோட உலக வேலையை விட்டேன், ஜூன் மாதம் 6ஆம் தேதி ரிலீவ் பண்ணாங்க, 9ஆம் தேதி எனக்கு டெடிகேட் பண்ணாங்க. எனக்கு டெடிகேட் பண்ணது பாய் போடுவேனா, தூக்க சொல்லுவாரா, பிரசங்கம் பண்ண சொல்லுவாரா, என்ன வேலை சொல்லுவாருன்னு தெரியாது, என்ன காசு தருவாருன்னு தெரியாது. வீடு பார்த்து கொடுத்தாங்க எங்கள் சபையில், 700 ரூபா வாடகை, வாடகை 700 ரூபா. எனக்கு மொத்தம் கொடுத்தது துண்டு துண்டா 50 100 கொடுத்தது 300 ரூபா, 1000 ரூபா. வீட்டு வாடகை கொடுக்கணும், எலக்ட்ரிக் பில் கட்டணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், நாங்கள் 6 பேர் சாப்பிடணும். ஒருத்தர் அழைச்சாரியா நடத்தினார், நன்மை குறைபடலை, நன்மை குறைபடலை, ஒரு நாள் பட்டினி கிடக்கல. ஒரு பாடம் படிச்சிருந்தோம், கிடைக்கிற காசுக்கு அரிசி வாங்கணும், உப்பை போட்டு பிசைஞ்சு நல்லா சாப்பிடுவோம், பிள்ளைகள் சந்தோஷமாக சாப்பிடுவாங்க, பிள்ளைங்க ஒரு நாள் முறுமுறுத்தது கிடையாது, ஒரு நாள் முறுமுறுத்தது கிடையாது. கல்லூரி படிக்கும்போது எங்கள் பையன் கிழிஞ்ச பேண்ட்ஸ் போட்டு போயிருக்கிறான். கர்த்தர் நல்லவராகவே இருந்திருக்கிறார், நன்மை குறைபடவே உடல். பிரியமானவர்களை ஊழியத்திலே தனி ஊழியத்துக்கு பிரித்தெடுத்தார். செப்டம்பர் 2ஆம் தேதி நான் முன்பிருந்த சபையில் பேசினேன், செப்டம்பர் 9ஆம் தேதி கர்மேலில் பேசினேன், ஒரு வாரம் கூட எனக்கு ஊழியம் இல்லாமல் கருத்தர் விட, தாழ்மையாக சொல்கிறேன், என் இலை காயவே கருத்தர் விடலை, இனியும் இனிமேலும் விட மாட்டேன், முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாக இருப்பா என்ற வார்த்தையை இந்த நாள் மட்டுமாய் கருத்தர் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறேன். பிரியமானவர், நீங்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும். இன்றைக்கு தீர்மானம் பண்ணுங்க, என்னுடைய வழி
என்னுடைய செயல்பாடு நான் எடுக்கிற ஸ்டெப்ஸ் எதை பேஸ் பண்ணியிருக்கும், அது நீதிமானுடைய வழியா அவபக்தி உள்ளவர்களுடைய வழியா? எல்லாரும் இருக்கிற இடத்துல எழும்பி நிற்போம். இந்த வேளையில் ஜபத்தோடு கூட ஒரு தீர்மானம் பண்ணேன், என்னுடைய வழி என்ன வழி, அது நீதிமானுடைய வழியா அவபக்தி உள்ளவர்களுடைய வழியா? கர்த்தருடைய ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார், கர்த்தருடைய சத்தத்தை துணிக்க பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. பிரியமானவர்கள், நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம். உங்களுக்கு முன்பாக கர்த்தர் மரணத்தையும் ஜீவனையும் வைத்திருக்கிறார். உங்களுக்கு முன்பாக கர்த்தர் நீதிமானினுடைய வழியையும் அவபக்தி உள்ளவருடைய வழியையும் வைத்திருக்கு. நீங்க தெரிந்து கொள்ளுங்க, நீங்க யாருடைய வழியை தெரிந்து கொள்ளுகிறீர்களோ அதனுடைய பலனை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அனுபவிப்பீர்கள். நீதிமானுடைய வழி, அவன் அவபக்தியுடைய ஆலோசனையில் நடக்க மாட்டான், பாவிகள் செய்கிற காரியத்தை செய்ய மாட்டான். ஒரு காலத்திலேயும் கர்த்தரை கேள்வி கேட்டு ஜெபிச்சு என்னத்தை கண்டேன் என்று பரியாசம் பண்ணமா? கர்த்தருடைய பிரமாணம், கர்த்தருடைய வழி, அதில் அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இரவும் பகலும் அதே தியானித்து அதே குறித்து பேசி கொண்டிருக்கும். அவன் நீர்க்கால்களின் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தன் இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய் இயேசுவின் நாமத்தில் சொல், அவர் உன்னை கைவிடவே மாட்டான். நீ செய்வது எல்லாம் வாய்க்கும். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடு. கர்த்தரை பரியாசம் பண்ணாது, கர்த்தரை கேள்வி கேட்காது. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதனுடைய முடிவு மரணம், அதனுடைய முடிவு மரணம். நான் ஜோபன் சிஸ்டர் பிரமிச்சர். எங்கள் அன்பின் இயேசுவை நாங்கள் அஞ்சோடு உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கட்டாவே இந்த வளலையும் கட்டாவே அப்பா, நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை கூடுதலா இந்த நாளிலுக்கு தாவே புரிந்து கொள்ள வேண்டிய விதமாய் புரிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு தாவே கொடுத்திருக்கிற இந்த நல்ல வியாக்கியானத்துக்காக நன்றியோடு நாங்கள் அவை ஸ்தோத்திருக்கிறோம். உம்முடைய சத்தத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. பாக்கியவான்களாகவே கத்தாவே நாங்கள் தூரத்தில் ஜீவித்து பாக்கியத்தின் மேல் பாக்கியங்களை அடைய கர்த்தர் உதவி செய்யும்படியாயும் நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்திலேயும் ஐயா நீர் கர்த்தாவே உம்முடைய பார்வையிலே நாங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்க உம்முடைய வேதத்தில் இருக்கிற ஆண்டவரே அந்த சத்தியங்களின்படியே ஆண்டவரே எங்களுடைய தியானங்களும் எங்களுடைய படிகளும் அமைய கர்த்தர் உதவி செய்யும்படியா நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம் ஐயா. துர்மார்களுடைய ஆலோசனையில கத்தாவே ஒருபோதும் நடக்க வேண்டாம் ஆண்டவரே. இயேசுவே உம்முடைய காரியங்களை எங்களுக்கு நீர் உணர்த்தி தரும்படியாய் நோக்கி ஜெபிக்கிறோம். போதும் கத்தாவே உம்முடைய வசனத்துல தியானமாயிருக்க ஆண்டவரே அந்த வசனங்களில கத்தாவே பிரியமாயிருக்க கத்தர் இன்னும் கிருபை தந்தைகளை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசு உண்மை எதுவோ, சத்தியம் எதுவோ, நீதி எதுவோ ஆண்டவரே அதில கத்தாவே வாஞ்சையாய் கத்தாவே ஆண்டவரே நாங்கள் கத்தாவே எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை இன்னும் ஒவ்வொருவரையும் பாக்கியவான்களாய் நிறுத்தி உம்முடைய நாமத்துக்கு மாத்திரம் மகிமை வரப்பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய ஆசீர்வாதம் ஒருவருக்காக ஆண்டவரை குறைவிட கூடாது கர்த்தாவே. வேண்டிய தெளிந்த மனதை கொடுத்த ஆண்டவரை கர்த்தாவே உம்முடைய வழியில விவேகமாய் நடக்க உதவி செய்வீராக. தாழ்த்தி உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீதிமானுடைய பாதையாய் எங்களுடைய பாதை இருக்கட்டும் ஐயா. நடுபகல் வரைக்கும் ஆண்டவரே அதிகதிகமாய் பிரகாசிக்க என்று சொல்லப்பட்டு இருக்கிறது ஐயா. அப்படியா எங்களுடைய பாதை அதிகதிகமாய் பிரகாசிக்க உம்முடைய வழிகளிலே மேலும் மேலும் ஆண்டவரே வாஞ்சியோடு நாங்கள் பின் சென்று உம்முடைய கர்த்தாவே நிறைவான பலனை வாழ்க்கையில் கர்த்தாவே நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.